எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பில் மூன்றாம் மற்றும் நான்காம் மற்றும் திருவாயுமொழி சொல்ல முடியாங்க. நேற்று திருவாயுமொழியிலே மூன்றாம் மற்றிலே முதல் இரண்டு பதிகளுடைய ஒவ்வொரு பாசனத்தினுடைய விளக்க உரையை கண்டோம். அப்படி பார்க்கின்ற பொழுது நம்மாழ்வார் ஆழ்வார்களிலே மிகவும் தலை சிறந்தவர். நம்மாழ்வார் மகாத்மாசத்தோடு மகா என்று சொல்லக்கூடிய வகையிலே ஊரை வளர்த்து ஒருவனை பிடிக்குமா போலே இந்த உலகத்தை திருத்துவதற்காக எம்பெருமான் நம்மாழ்வாரை நமக்கு கொடுத்தான். அவர் மூலமாகத்தான் 4000 வந்தது நாடுகளுக்கு. அதிலே முக்கியமாக திருவாயுமொழியே தேவத்தெரியேன் குருவோ நம்பி என்று மதுரையாழ்வார் தெய்வமாக ஆச்சாரியராக வைத்துக்கொண்டு நம்மாழ்வாரை நமக்கு தந்திருக்கின்றார். அவருடைய கிரந்தங்களிலே முக்கியமாக திருவாயுமொழி நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கிறது. அதிலே மூன்றாம் பத்து ஆழ்வாருடைய மனநிலை எப்படி இருக்கு. மதுரையிலே ஒரு 20 வருடத்துக்கு முன்பாக பெயர் ஞாபகங்களே ஒரு அம்மா பிஹெச்டி பண்ணான். நம்மாழ்வாருடைய மனநிலை திருவாயுமொழி கிராஃபிக் போட்டு அதிக திருவங்களை பதிவிறக்கமே எனக்கு ரிவ்யூ வந்தது. பிஹெச்டி கிராஃபிக் போட்டு ஒவ்வொரு பத்துக்கும் எப்படி அவருடைய மனநிலையானது போக்கி சென்று கடைசியிலே எம்பெருமானுக்கு கலந்தது என்பதை அழகாக பிஹெச்டி பண்ணியிருந்தார். அப்படியாக இந்த மாதிரி ஒரு பிரபந்தம் எங்கேயும் பார்க்க 24 பிரபந்தங்கள்ல திருவாயுமொழிக்கு ஈடான பிரபந்தம் கிடையாது. சமவேத சாரம் அல்லவா. அப்படிப்பட்ட இந்த திருவாயுமொழியிலே முதல் இரண்டு பத்திலே ஆழ்வார்கள் முழுமையை பார்க்கும் பொழுது நேற்று ஒரு அம்மா அழகான கேள்வியை கேட்டார்கள். நோபடுகின்றேன் உன்னை எப்போது சேர வேண்டும் ஒன்று கிட்டது என்றோ என்று கேட்டுக்கொண்டவர் திடீரென்று ஆத்மா நித்தியமாயிட்டு சொல்லிவிட்டாரே இப்படின்னா பாசுரத்தில் கிடையாது. ஆனால் இப்படி யமபடர்கள் மூலமாக இவன் ஆட்கொள்ளப் போகிறானே முடிந்துவிடுகிறானோ என்று எம்பெருமான் பயந்து வடக்கு திருமலை இருப்பை காட்டினான். அதனாலே ஆத்மா வந்து நேபற்றது என்று அங்கே நம்பிக்கை காட்டிக் கொடுக்கிறார்கள். அந்த வகையிலே கண்ட அந்த திருவேங்கடத்து எம்பெருமானை மூன்றாவது பதிகத்திலே அனுபவிக்கிறார் பாதிக்கிறார் எப்படி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று. அதாவது எம்பெருமானே உன்னை அனுபவிப்பதற்கு இடையூறாக இந்த சரீரம் இருக்கின்றது. எவ்வளவோ சரீரம் எடுத்தோம் அந்த சரீரத்திலே பண்ண பாவங்கள் எல்லாம் தொலையும்படியாக உன்னுடைய இயற்கை என்னுடைய தொலைந்து இன்றி நான் உனக்கு அடியவன் என்று நிரூபித்து காட்டிவிட்டாய். ஆனால் இந்த உடல் போனால் அல்லவா உனக்கு அடிமை செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற மாதிரியாக எண்ணியதை எம்பெருமான் திருவேங்கடமுடியான் பார்த்தார். ஆஹா, இந்த சரீரத்துடைய எனக்கு உன்னிடம் அடிமை கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். ஆரம்பத்தில் இந்த சரீரம் போகாது, போனாலும் செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் இங்கே நான் வடக்கு திருமலை இருக்கின்றேன், அங்கே வந்து அடிமை செய்ய வேண்டும் என்று காட்டுகிறோம். புளியும் புந்தில் இருக்க அங்கேதான் நீ அடிமை பண்ணணும், உன்னுடைய அடிமையை நான் ஏற்கொள்ளேன் என்று சொல்கின்றார் எம்பெருமான் திருவேங்கடத்தின் எம்பெருமான். அப்படி இருக்கும்போது இவராலே செல்ல முடியாமையினாலே பாதிக்கின்றார் எப்படிப்பட்ட அடிமை செய்ய வேண்டும் என்பதை பார்க்கின்றார். இதற்கு அழகாக பெரிய வியாக்கியம் நிறைய இருக்கு. பாசங்களுக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே இது பண்ற பின்னாடி நீங்களும் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஆரம்பிக்கின்றார் அடிமை செய்ய வேண்டும் அடிமனை எப்படி ஒடிவில் காலமெல்லாம் முடலாயமன் நீ வடிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அடிமை செய்ய வேண்டும். இவரோ ஆழ்வார்த்தில் இருக்கின்றார், மனக்கண்டாலே திருவேங்கடமுடியானை கண்டார், திருவள்ளியை கண்டார், அங்கே இருக்கும்படியான இயற்கை வளங்களை எல்லாம் அனுபவிக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிதி இவருக்கு கிடைத்திருக்கின்றது. அதை சொல்கின்றார் ஒழிவு தெளிவுகள் அந்த திருவேங்கடமானது எப்படி இருக்கின்றதாம் தேடிக்கொள்ளறிவில் திருவேங்கடம் என்று சொல்கின்றார். கம்பீரமான அந்த சுனைகளிலிருந்து வருகின்ற அறிவுகள் இருக்கின்றதே எப்பொழுதும் அறிவு பெய்யும். இப்பொழுதுதான் இல்லை, 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே திருப்பதி அடையில் இருந்தபோது கூட அந்த ஆழ்வார் தீர்த்தம் என்ற இடத்திலே எப்பொழுதும் அறிவு வந்து கொண்டே இருக்கும். கைங்கரிய செய்வதற்கு வா வா என்று அழைப்பதாக இருக்கும் என்றே சொல்வார்கள். அப்படிதான் வியாக்கியானத்தில் பண்ணியிருக்கார். அப்படியாக கம்பீரமான ஓசையுடையதான அறிவுகள் எல்லாம் பெறுகின்ற திருவேங்கடம் அலை சோதி அங்கே இருக்க முடியாத இந்த இயற்கை மனம் அல்லாமல் நிரம்பப்பட்டிருக்கின்ற ஒளியை உடைய முடியாத இருக்கின்றவன் நிரம்பற்ற தேசிய உடையவன் எழில்கொள் சோதி அவன் ஒளிமயமாக இருக்கின்றான். எப்படி ஒளி வந்தது எழில்கொள் அழகை கொண்டிருக்கின்றான். அந்த அழகானது பிராட்டி திருமாறு விலை இருக்கிறாரே என்று வாதிகே சுத்திய பிரிவால் பிராட்டியானவள் திருமாறு விலை இருப்பதனாலே
அவன் ஜோதியானான், எழுவன் ஜோதியானான்னு காட்டி கொடுக்கிறார்கள். எழுவன் ஜோதி, எழில் என்றால் அழகிய நிறம் எல்லாம். அப்படிப்பட்ட நிறம் பெற்ற தேஜஸ்வியுடைய எந்த யாரவன் எந்த தந்த தந்தைக்கும், என்னுடைய தகப்பனார் காரி, காரியின் தகப்பனார் ஓர், இப்படியாக காரிமாரன் இவர் மாறன், காரிமாரன் பொற்காரின் வரிசையில் ஏழு தலைவர்கள் இருக்கிற ஆழ்வாருடைய பரம்பரைய முன்னோர்கள் எல்லோருமே கைங்கரியத்திற்கு ஈடுபட்டவர்கள், பரம பாகவதோத்தமர்களாக இருந்தவர்கள். அறையாலே எனது புலனாதனான அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்காகவும் காட்டி கொடுக்கின்றார். பிற்காலத்தில் எம்பெருமானார் இந்த பாதத்தை காலட்சேபம் செய்து அதனுடைய அந்த காலட்சேப கோஷ்டியிலே திருமலை அனந்தாழ்வானை திருமலைக்கு அவர் போகுமதிக்கு இசைஞ்சலி தெரிவித்தார். அதனாலே மலை கிடைக்கிறார். இன்றையும் அந்த இப்படிப்பட்ட கேள்வி நடந்து கொண்டிருக்கின்றது எல்லோரும் தெரிந்தது. அப்படி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் நன்றி, ஒழிவில் ஒழிவே இல்லாமல் நாட்டம். இன்னைக்கு காத்தாலும் ரெண்டு மணி காலம் பெருமாள் செய்திருக்கு, மத்தாலும் காத்தாலும் பெருமாள் செய்திருக்கு, நடுவில் நம்ம காரியம் பண்றது இல்லை. ஒழிச்சல் என்று இல்லாமல், ஓய்வே இல்லாமல், இடைவெளி இல்லாமல் சுவாமி பண்ண முடியுமா? நடந்துட்டு இன்னிக்கும் மலையில பார்த்துருக்கலாம். ஒழிவில் காலமெல்லாம், ஒழிவில்லாமல் ஓய்வில்லாத காலமெல்லாம், ஓய்வே கிடையாது, ஒரு நடுவில் ஒரு விஷயம் இடைவெளியே இல்லாமல், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி கூடவே இருந்து, எம்பெருமானோடு கூடவே இருந்து மன்னி எல்லாவிதமான கைங்கரியங்களையும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தைகளும் சொன்னார். எல்லா காலத்திலும் எல்லா நிலைமையிலும் எல்லா இடங்களிலும் எம்பெருமான் எங்கள் எழுந்து கடனோ அவன் வந்து வசந்த மண்டபம் இருந்தாலும் சரி, கல்யாண உற்சவத்துக்கு இருந்தாலும் சரி, எப்படியாக கூடவே இருந்து செய்யும்படியான கைங்கரியை உலகத்தில் வேறு எந்த திவிதேசம் கிடையாது. அதற்காக எம்பெருமானால் ஏற்படுத்தப்பட்ட பிரீதியன் அப்படிப்பட்ட ஜீயன் மூலமாக இன்றும் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். எந்த ஒரு இடத்துல என்ன கைங்கறி பண்ணாலும் இவா இல்லாத ஜீயர்கள் இல்லாமல் அர்ச்சகா வந்து ஒன்றும் பண்ணவே முடியாது, கற்புரால் ஏற்றவே முடியாது. அப்படிப்பட்ட மன்னி உடனாய் மன்னி வழிவிழா அருமை செய்ய வேண்டும். வழிவில்லா குற்றமில்லாத நான் தான் இன்னைக்கு பண்ணியாச்சு, நான் நாளைக்கு நான் பண்ணல, அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட குற்றம் இல்லாமல் எப்போது செய்ய வேண்டும் என்று காத்துக்கொண்டு அவர்கள் செய்ய முடியாத கைங்கரியத்தை ஆறு வான் பாரிக்கின்றார். இருந்திடத்தில் இருந்து வழிவிழா அருமை செய்ய வேண்டும், குற்றமற்ற கைங்கரியங்களை செய்ய வேண்டும் என்று பாரித்தார். அதை பின்னால் வந்த ஆச்சாரியர்கள் நமக்கு தலை கட்டி கொடுத்தார் என்று சரித்திரம் அறிந்த விஷயமே. இப்படி காலமெல்லாம் அறிவு செய்ய வேண்டும். அந்த இடத்துல திருவண்ணாமலை காலமெல்லாம் காலமெல்லாம் நீட்டி நீட்டி சேமித்துக் கொண்டிருந்தார். ஒழிவு காலம் இல்லாமல் முற்காலத்தில் முற்காலம் எப்படி போயிருக்கு சுவாமி? முன்னாடி இறந்த காலம் ஆகிவிட்டது. ஒழிவு காலம் இல்லாமல் கடந்த காலத்துக்கெல்லாம் இவர் எப்படி செய்ய முடியும் என்றால், எம்பெருமான் நினைத்தா கடந்த காலத்தில் கொண்டு வரலாம். உடலுடன் பிள்ளைகளை கொண்டு கொடுத்தவனின் சொல்லி பரமபுரத்தில் போன பிள்ளைகள் எல்லாம் திரும்பி கொண்டு வரலையே, அப்படியே உயிரோடைய அவன் நினைச்சா செய்யலாம் அப்படின்னு ஆச்சாரியமா நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் இங்கே. அப்படியாக இந்த பாதனம் மூலமாக எம்பெருமானுக்கு இடைவிடாமல் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பார்த்ததை காட்டுகின்றார். எந்த நந்த தந்தை நந்த தந்தைக்கும் முந்தை வாழவர் வாழவர் ரகுவனும் சிந்து பூமகளும் திருவேங்கடத்து அந்த புகழ்ந்தே. எம்பெருமான் இந்த பாட்டை அன்பிக்கிறதே ஆச்சரியமா இருக்கும். வானவர் வானவர் போனடும் சித்துபோகனும் திருவேங்கடத்து அந்த அண்ணனுக்கு எந்த தந்த தந்தை தந்தைக்கும் முந்தை. அவன் எப்படிப்பட்டவன் எங்க குரநாதன், எப்படிப்பட்ட குரநாதன்? வானவர் வானவர் போனடும் சித்துபோகனும் திருவேங்கடம். அந்த திருவேங்கடமான எப்படிப்பட்டது என்றால், வானவர் நித்திசூரிகள், வானவர் போல் நித்திசூரிகளுக்கு தலைமையாக இருக்க முடியாத சேரமொழியா, இவர்கள் எல்லோரும் தினமும் திருவாதனிருக்கா திருவாராதனம் செய்வதற்காக எம்பெருமானுக்கு புஷ்பம் வைத்துச் செல்கின்றார்கள். ஒரு நாள் போறபோது பெருமாள் தமிழ்ல கையில் இருந்த புஷ்பமான நெடுவி திருமலையிலே விழுந்தது. அங்கே அச்சாமூர்த்தியாக திருவேங்கடையான் திருவடியிலே விழுந்தது, அங்கே மறந்தது. சிந்து பூமகளும் திருவேங்கடம், அதனால பூவார்கள் அருமையேன்னு பின்னாடி சொல்றேன். புஷ்பங்களே கனவை நம்மளால் காண முடியாது அந்த திருவேங்கடையான திருவடியில, அதான் புஷ்பங்களால் இருந்து திருவடி காண முடியாது. அப்படியாக சிந்து பூமகளும் அந்த சிந்தினத்தினாலே மகிழ்ந்து மலர்ந்த திருவேங்கடம். அப்படிப்பட்ட திருவேங்கடத்திலே அந்த புகழ் முடிவில்லாத புகைப்படையம் முடிவே கிடையாது அவருடைய புகழுக்கு. காரையில் அண்ணனே நீலகிரத்து அடங்கினாலே இருக்கின்ற எம்பெருமான் அண்ணல் குறித்து நிறுத்த மலையும் மலையை சார்ந்த இடமும் குறிஞ்சின்னு சொல்றான் இலக்கியத்தில். அப்படிப்பட்ட அண்ணல் மலையிலே இருக்கின்றான் அல்லவா? அப்படிப்பட்ட எம்பெருமான் யாரவன்? எந்த தந்த தந்தைக்கும் முந்தை. இப்படியாக இருக்கின்ற முன்னோர்களாலே குலதெய்வமாக இருக்கின்ற திருவேங்கடமையான் அடையாலே அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அவனுடைய புகழானது முடிவில்லாதது என்று சொல்லியிருக்கார். இங்கே அந்தமில் புகழ் சொல்லும்போது என்ன அந்தமில் புகழ்? வைகுண்டமான தான் அந்தமில் புகழ். இங்க போய் இந்த உலகத்திலே அந்தமில் அதாவது அந்தம்னா முடிவு, முடிவில்லாத புகழ்னு எப்படி சொல்ல முடியும்? ஏனென்றால் அவன் வந்து தெய்வீக திருமேனியோடு இங்கே இருந்து இருக்கின்றான்.
அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு எல்லா காலத்திலும் செய்கின்ற இதுல தடையே இருக்காது, அடையாது. அந்த புகழுக்கு எல்லை இல்லை, அங்கு எல்லை உண்டு. திருமதி அதாவது பரமபதத்திலே அடையாது எல்லை இல்லாமல் இங்கே ஆலரையும் கோடலையும் பொன்மணியும் பூமணியும் எல்லாம் செய்கின்றவர் அடிமைத்தனம். அடியாரும் மாணவரும் அறம்பரும் கிடந்து இயங்கும் என்று சொல்கின்றார் அல்லவா குலதேகராய்வார். அந்த வகையிலே விடாமல் எல்லா காலத்திலும் செய்கின்றார் அடையாலே அந்த புகழ். குரங்குகளும் அங்கே வழங்குகின்றன, யானைகளும் பூஜை செய்கின்றன. இப்படியாக இந்த புகழுக்கு முடிவே கிடையாது இங்க, அதனால அந்த புகழ் என்று சொல்கின்றார் இங்க. அடுத்த பாதம், அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணம் செங்கினிவாய் கருமானை தாம் தென்னிலை திறனே திருவேன் கடத்து எண்ணில் துல்புகள் வானவரீசனே. அணிகொள் செந்தாமரை கண்ணன் எம்பெருமானை பற்றி சொல்கின்றார். இந்த தீபங்கள் விக்கிரமானது எப்படி இருக்கின்றார், மூலவர் தான் இங்கு பிராதாரியம் முக்கியமாக அதை சொல்கின்றார். அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் ஆழ்வாரே திருமலைகளை அடிமை செய்ய வேண்டும் நீர் பாதிக்கின்றே, அங்கிருக்க முடியாத எம்பெருமான் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா என்று அங்கே இருக்கின்ற இருப்பை காட்டிக் கொடுக்கின்றான். அவருடைய ஜீவகமுள்ள விக்கிரகத்தை காட்டிக் கொடுக்கின்றான். அணிகொள் செந்தாமரை கண்ணன் அழகில் நன்றாக புரிந்திருக்க முடியாத செந்தாமரை மலர் போன்ற கண்ணை உடையவராக இருக்கின்றாராம் எம்பெருமான், செந்தாமரை கண்ணன் என்று சொல்கின்றார். அது மட்டுமல்ல, செங்கனி வாய் அவனுடைய வாயானது எப்படி இருக்கிறது என்றால் சிவந்த கனி போன்ற அகரம், கீழ் உலரும் பெறுகின்ற வாயினர் கீழ் உலர், கீழ் உலரானது சிவந்த கனி போலே அகரத்தை உடையவராக இருக்கின்றான். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கருமாணிக்கம் என்று சொல்கின்றார். நீல மணி போன்றே திருவேணியாளர் இருக்கின்றது. மாணிக்கம்னா திருவேணி சொல்றது, நிறத்தை சொல்லல, தன்மையை சொல்லல. கருமாணிக்கம் என்று சொல்லும் பொழுது நீல ரத்தனம் போலே திருவேணி உடையவராக இருக்கின்றார். எங்கிருக்கின்றார், தென் நிலை துணை திருவேங்கடம், தெளிந்த நீரை உடையது, தெளிவையும் நிறைவையும் உடைய அந்த அந்த சுனைக்கு குறவே கிடையாது. மாறி மாறாத தன்னம்மல வேங்கட தன்னரை மாறி மாறாத மன்பும் சொல்லி பின்னாடி சொல்ல போற திருமலையிலே பாய்கின்ற அருவினாலே ஆழ்வார்த்தியில் நிறைஞ்சதுன்னு சொல்றார் பின்னாடி. அதுக்கு எடுத்துக்காட்டாக தென்னிலை துணணி என்று சொல்லுகின்றார். தெளிந்தையும் தெளிவையும் நிறைவையும் உடையும்படியான சுனைகள் பல இருக்கின்றன. அப்படி நீர் வாராமல் நீர் வற்றாமல் இருக்கின்ற திருவேங்கடமலை. இந்த இடத்துல வாதிகே செட்டியர் பன்னீராயிருப்படியிலே தென்னிலை என்பதை தென்னிலத்தினர் உடைந்தார். நிறம் தெளிந்த நிறத்தை உடைய தண்ணீர் என்று அந்த நீருக்கு ஒரு நிறத்தை காட்டுகின்றார். அது எம்பெருமானுடைய முகத்தில் டால் அடிச்சது அதனால் அப்படி இருக்கு, அவனுடைய டாலர்கள் அடிச்சது அதனால் இப்படி அதெல்லாம் ஜாக்கிரப்பட்ட தெளிந்த நிறைவை உடைய தெளிவையும் நிறைவையும் உடையன்னு சாதாரணமாக இல்லாமல் பண்ணால் பாதுகாப்பு சீர்வாதம் தெளிந்திருக்க முடியாத நிறத்தை உடையதுமான நீர் என்று காட்டுகின்றார். இங்கே திருவேங்கடத்து எண்ணில் தொல்பவர்கள் வானவரீசனே, எண்ணிறந்த அவனுக்கு கணக்கே கிடையாது. பழமையாக இருக்க முடியாத கல்யாண குளங்கள் எல்லாம் இருக்கின்றன. வானவரீசன் மாணவர் நித்திசூரிகள் தேவர்கள் சொல்ல போறவர்கள் பின்னாடி இங்க மாணவர்கள் நித்திசூரிகள், அந்த நித்திசூரிகள் அங்கே இருக்கின்றார்கள் அல்லவா. அவர்களுக்கு தலைவரான ஈசன் எம்பெருமான், அண்ணல் நமக்கு சுவாமி, இந்த உலகத்திலே வந்ததுனாலே நமக்கு சுவாமி. அது மட்டுமல்ல, மாயன் வியப்பான திருவிளையாடுகள் எல்லாம் செய்தவன் என்பதை காட்டிக் கொடுக்கின்றார் இந்த பாசுரத்தை. ஆக இந்த பாசுரத்தினாலே திருவேணியுடைய அவருடைய திருமேனியானது அவருடைய முகவழியானது எப்படிப்பட்டது, திருக்கண்களாலும் சிந்தாமணி போன்று இருக்கின்றது, சிவந்த கனி போல் அகரம் இருக்கின்றது, அவன் திருமேனியோ கனிமாணிக்கம் போல் இருக்கின்றது எல்லாம் விவரிக்கின்றார் இந்த பாசுரத்திலே அழகாக அனுபவிக்கின்றார். அடுத்த பாசுரத்திலையும் அந்த எமிர்வானவன் என்னை ஆட்கொண்டானே என்பதற்கு ஏற தன்னுடைய காட்சி சொல்லிக் கொள்கின்றார். இங்கே ஈசன் மாணவர்க்கு என்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தான் என்று நீசனேன் நிறமொன்றுவிலேன் என் கண் பாகம் வைத்தா வரஞ்சுடர் சோரிக்கே. அந்த எம்பெருமானோ பழங்குடர் சோரி, நானோ தாழ்வுக்கு எல்லையிலே இருப்பவன், அப்படிப்பட்டவனை அவன் ஆட்கொண்டானே என்பதை இங்கே காட்டிக் கொடுக்கின்றார். மாணவர்க்கு ஈசன், ஈசன் மாணவர்க்கு, மாணவர்க்கெல்லாம் ஈசன், தேவர்களுக்கெல்லாம் நித்தியர்களுக்கெல்லாம் தலைவரானவன் என்று சொல்லுவலாம் சொல்லலாம். அப்படி சொன்னால் அதுவே பெரியதுவா, அவன் வந்து பெரிய ஆளா இருக்கான்றது பெருசில்லை, அவன் சிறியவனுக்கு எவ்வளவு உதவி பண்ணான் என்பதனாலே அவனுடைய பெருமையான தெரியும். அந்த வகையிலே நீசனே நிறுவன்றுமிழே என் கண் பாசம் வைத்த ஆழ்வார் தன்னை சொல்லிக் கொள்கிறார் நீசனே என்று சொல்கின்றார். பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் அப்படியே தங்கள் அமரியாதக அச்சுத்திர தலைமை ரசூஜா பிரசவன் துர்மானின் ஆளவந்தாலும் தன்னை சொல்லுகிறார். பின்னாடி வரதராஜத்திலே எல்லாரும் சொல்கிறார். அப்படியாக இதுக்கு முன்னோடியாக ஆழ்வார் நீசனே நிறைவேற்றுகிறேன், ஏன் நீசன் சொன்னேன், கொல்லா ஒழுக்கு வழக்குடமும் இன்னும் இந்த நீர்மை முடியாமல் என்று பல பிறப்புகள் பிறந்தது ஏற்பட்ட பாவங்கள் எல்லாம் செய்திருக்கேன் என்று எண்ணியிருப்பதனாலே நீசனே நிறைவேற்றுகிறேன். நீசனே கடைவனாக இருக்கின்றேன், கடை கட்டவனாக இருக்கின்றேன், குணப்பூர்த்தியே கிடையாது எனக்கு. அப்படிப்பட்ட என்னிடத்திலே பாதம் வைத்தா, பாசாபாசத்தை வைத்த எம்பெருமான் பாதம் வைத்தான்,
இவனை கொண்டு உலகத்தை எல்லாம் திருத்த வேண்டும் என்று ஆய்வார் கொண்டு 4,000 அல்லவா முக்கியமான திருவாய்மொழி மூலமாக நமக்கு கொடுத்தான் அல்லவா ஈசனையும் நிறுவன்றுள்ளேன். கோவில் பாசனம் சேர்த்துட்டு இருக்கோம். திருமணி அமர்ந்தாழ்வான் எம்பெருமானால் அனுப்பப்பட்டார். அதனால் இந்த இடத்துல வரும்போது தன் வாயால் ஈசனையும் உடக்க சொல்லுவான். ஏன்னா பாசம் சொல்லணும்னா பாசனம் பூர்த்தியாகாது. அந்த பாசம் சொல்லும்போது நீ சென்மானவர் கெண்டன் என்றால் அது தேகமோ திருவேங்கடத்தானே பேர் ஒன்றுமில்லை சுவாமிகள் அமர்ந்தாழ்வான் தெரிஞ்சு அப்படிதான் செய்வான். அது விட்டுட்டு சேர்க்க கூடாது. விட்டுட்டு சேர்த்தா பாசனம் பூர்த்தி ஆகாது. அதனால நீசனே நிறுவனம் நீசனே நிறுவனமே என் கண் பாசம் வைத்தா என்னிடத்திலே கண் இடம் இடப்பொருளே வந்து என் கண் பாசம் வைத்த ஆசாபாசத்தை வைத்த ஆசி அப்படியே வைத்தான். எப்படிப்பட்டவன் அவன் பரந்துடர் சோதிக்கு நிறுவனிக இளையற்ற ஜோதிமயமாக இருக்கின்ற திருமேனியோடு கூடியவன் விக்கிரகத்தோடு கூடியவனான திருவேங்கனுடையவனுக்கு அது தேசமோ நான் சொன்னது ஒரு பெருமையோ நான் போய் எனக்கு இது பண்ணாலும் பெருமையாகுமா என்ன சொல்வது ஆரம்பரீசன் சொல்லிட்டே நித்து சொல்லுக்கு தன்னை அனுபவிக்க முடியாத இருக்கிறான்னு சொன்னோம். அப்படிப்பட்டவன் என்னுக்கு என் பக்கத்திலே நீச்சலான என் பக்கத்திலே பாசம் வைத்தானே இது ஒரு ஏக்கமோ என்றான் இந்த பாசனத்திலே. சூரியா எல்லா உலகம் தொடரும் ஆதிமூர்த்தி என்னால் அளவாகுமோ வேதியர் முழுவேதர் தமதத்தை திடீர் சீர் திருவேன் கிடத்தானையே நீசனான எனக்கு தன்னையே கொடுத்தானே. அப்படிப்பட்டவனுக்கு நித்திய சூழல் எல்லாம் இவன் தலைவன் என்று சொன்னால் அது ஒரு பெருமையா அவன் அவனுக்கு தலைமையா இருக்கிறது பொதுவா இருக்கும். ஆனா என்னை ஆட்கொண்டான் அல்லவா அதுதான் சிறந்தது. ஏனென்றால் இப்படியான ஒரு பெருமையை உடையவன் வேதத்தினாலே புகழப்பட்டவன் என்று இந்த பாதத்தை சொல்கின்றார். வேதியர் முழுவேத தமதத்தை அவன் அமுதமாக இருக்கின்றான். வேதியர் முழுவேத தமதம் வேதியர் வேதியர்னா வேதத்தை நன்றாக அறிந்தவர்கள் வைதிகர்கள். அப்படிப்பட்ட வைதிகர்களாலே ஓதப்படுகின்ற எல்லா வேதங்களிலும் பரம போக்கியமாக தெரியப்படுத்துவன் வேதேஸ்வர சபை ராமாயண வேத்தியான்னு சொல்றான். வேதத்தினாலே அறியப்படுவன் தான் சொல்றான். இது எல்லாம் அறிந்திருப்பவர்கள் வைதிகர்கள். அவர்கள் வைதிகர்களாலே நன்றாக கொண்டாடப்படுபவன் தீதும் சிறீர் திருவேங்கடத்தானே தீது ஒன்றும் இல்லாதவன் எந்த கெட்டவர்களும் கிடையாது தீது ஒன்று இல்லாத திருக்குணங்களை உடையவன் என்று சொல்லுகின்றான். இங்கே திருவேங்கடத்தானே அப்படிப்பட்ட திருவேங்கட தப்பனை சோதியாக எல்லா உலகம் வரும் ஜோதிமயமாக இருக்கின்ற அந்த திருவினை உடையவராக இருக்கின்றானே அவனை உலகத்திலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் உலக உலகம்னா உயர்ந்தோர் மாற்ற உலக மக்களை பற்றி சொல்லும் பொழுது எல்லா உலகம் உலகத்தில் இருக்க எல்லோரும் தொடர்படுவதாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல அவன் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருப்பதனாலே ஆதி எல்லா உலகத்திற்கும் காரணமானவன் மூர்த்தி சர்வேஸ்வரனாக திருமையினோடு கூடியிருக்கின்றான். இங்கே அப்படிப்பட்டவன் என்றால் நான் சொன்னால் இது போய் பெருமையாகுமா எங்கோ சின்ன நீசனா இருக்கவன் நான் போய் உன்னை புகழ்ந்தா நல்லா இருக்குமா என்று இந்த இடத்துல காட்டி கொடுக்கிறான். அவன் ஆ இந்த பாசுரத்தினாலே எனக்கு தன்னை தந்தான்கிற ஒரு இதுவானது ஏற்றமாகுமா ஒரு உலகத்தெல்லாம் கொண்டாடும்படியா இருக்கிறவன் நான் எங்கோ ஒரு முறையில் இருக்கேன் நான் சொன்னா அவனுக்கு பெருமை விடுமா என்று தன்னுடைய தாழ்ச்சியை அதிகமாக காட்டுகின்றான் இந்த பாசுரத்தில். இந்த தீர்வு சீர் திருவேங்கடன் சொன்னான். தீர்வு சீர்ன்றதுக்கு என்ன சொல்றதுன்னா குற்றமே இல்லாதவன் எந்த குற்றமும் இல்லாதவன் திருவேங்கடையால் அதை ஆய்வாளருக்கு காட்டி கொடுக்கின்றான். இங்கே அதாவது இந்த மாதிரி ஒரு நீசனாக இருக்கின்ற என்னிடத்திலே வந்து காட்டானே அதுவே அவனுடைய குற்றம் இல்லாமையை தெளிவுபடுத்துகிறது. நான் நீசன் என்று என்னை தள்ளிவிடாமல் என்னுடைய ஒரு இது காரா கண்ணிட்டு என்னை ஆட்கொண்டானே அதனாலே அவன் தீங்கல் என்று நம்பிக்கை காட்டுவதை அவன் அழகாக காட்டுகின்றான். மேலாக அடுத்த பாசுரத்திலே வேங்கடங்கள் மெய்மேல் மனுமத்துவம் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே இசைவார் வேங்கட தெளிவாக்கு நமவெண்ணலாம் கடமை அது சுமந்தார்கே. இப்பதான் முழுமையா இந்த பாசுரத்துடைய சாரம் வருது. முதல் பாசுரத்துல உலகின் காலமெல்லாம் உடனாய் நன்றி வழிபட அறிவு செய்ய வேண்டும் நாம் சொன்ன அந்த பாசுரத்துக்கு அடுத்த மூன்று பாசுரத்திலே அவனுடைய திருமணி அணிகளை மயங்கினார். ஆனால் முதல் பாசுரத்தினுடைய இயல்பானது இந்த பாசுரம் தான் கைங்கிலே பண்ணணும்னு நினைச்சாருங்க. கைங்கிலே பண்ணணும் நினைச்ச போது கைங்கிலே பண்ணதுக்கு நம்ம கிட்ட தகுதி இருக்கான்னா அதை காட்டி கொடுக்கிறார். வேங்கடங்கள் மெய்மேல் மனைவத்துவம் தாங்கள் தங்களுக்கு நல்லறவே செய்வா வேங்கடத்து உறைவாக்கு நமஹா என்னெல்லாம் கடமை அது சமந்தார்க்கு நம வெண்ணலாம் தமிழ் அப்படியே சொல்றோம். வேங்கடத்து திருமணியிலே உரைகின்ற நித்திவாசம் பண்ணி கொண்டிருக்கின்ற பெருமானுக்கு நமஹா அதாவது திருமந்திரத்திலே சொல்லுகின்ற நமப்பதமானது நான் எனக்கு உரியேன் என்றேன் எம்பெருமானுக்கே உரியனாகிறேன் அர்த்தம். நாம இல்லை மான எனக்கு எனக்கு இல்லை என்ன இல்லை என்னால செய்வது ஒண்ணுமில்லை எல்லாம் எம்பெருமானே அப்படின்ற எண்ணம் வரணும்னா நமக்கு அகங்காரம் போக வேண்டும். அந்த அகங்காரம் இருந்த போது ஏற்படுகின்ற மமகாரம் இருக்கும் அதுவும் போடணும்.
அகங்காரம் அகங்காரம் போவதுதான் நம்ம பதத்தினுடைய பொருள். நான் எனக்குரியேன் என்றேன், எல்லாம் எம்பெருமானுக்கே உரியது என்ற எண்ணம் வந்து அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டு எம்பெருமானை இணைந்துடுமையானால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் வேங்கட துணைவார்க்கு நம என ஆம் கடமை நமஹா என்று சொல்வதாக இந்த கடமையை நம்முடைய கடமை ஆச்சாரியர் மூலமாக திருமந்தத்தை அறிந்து கொண்டு தினமும் சொல்லுகின்ற இந்த கடமை இருக்கின்றது. அதனாலே நம்முடைய முன் செய்த பாவங்கள் என்ன, நம்ம அறியாமல் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற பாவங்கள் என்ன, எல்லாம் தொலையும் என்று இந்த பாசுரத்திலே காட்டுகின்றார்கள். வேங்கட துறைவாருக்கு நமஹா நம என்னெல்லாம் கடமை அது சுமந்தார்கள். இப்படிப்பட்ட கடமையை சுமக்கின்றவர்களுக்கு இதை நித்தமாக அனுபவிக்கின்றவர்களுக்கு கடன்கள் அனுபவித்தே தெரிய வேண்டும். நமக்கு ஆச்சாரியை அடைவதற்கு முன்னாடி இருந்த பாவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த பாவங்கள்லாம் அனுபவித்தே போகணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த பாவங்களாகவும் பெரிய ஆச்சாரியை அழித்து அடைந்து அதனாலே திருமந்திரத்தை திருத்திக் கொண்டு அதன் பிரகாரம் நாம் நன்றாக பாவம் செய்யாமல் தெரிந்த பாவத்திற்கு பச்சாதாபப்பட்டுக் கொண்டு தினமும் எம்பெருமானை வணங்கிக் கொண்டிருந்துமேயானால் அது நடுவில் நமக்கு இந்த குரல் இந்த உலக வாழ்க்கையினால் ஏற்படுகின்ற பாவங்கள் எல்லாம் அதுதான் மேல் வரும் மேல் வினை. இந்த சரீரத்தினாலே வாசனையாலே பழக்கத்தினாலே வருகின்ற பாவங்களும் முற்றமும் எல்லா பாவங்களும் ஒன்று செய்த பாவம் என்ன, இப்பொழுது நம்ம அறியாமல் செய்கின்ற பாவம் என்ன, இவை எல்லாம் வேம் வெந்து போகும் என்னும்படியாக அழிந்துவிடும். இப்படி பாவங்கள் தொலைந்தால் தாங்கள் தங்களுக்கு நல்லனவே செய்வார். அடியவர்களான தாங்கள் தங்கள் சொருபத்தை தகுதியாக பெற்றுக்கொண்டு கைங்கிறித்து செய்வார்கள் என்று சொல்லியிருந்தார். வேங்கடங்கள் என்ற இந்த இடத்துல இந்த கடமை அதாவது மெய்மேல் விளைவிக்கும் என்ற இடத்துல ரெண்டு விதமான நிர்வாகம் அது உங்களுக்கு உரிமையாக சொல்றேன். வேம் என்று சொல்லணும், அதாவது இந்த உடல் காரணமாக வருகின்ற பாவங்கள் எல்லாம் தொலைந்து போகும். இது மெய் மெய்யில் உலகத்து சரீரம், ஆனால் இந்த நமஹாரம் சொல்றதுனால எல்லா பாவங்களும் போகும் என்று காட்டி கொடுக்கின்றார் நமக்கு ஆச்சாரியர்கள். வேங்கட துறைவாருக்கு நமஹாரம் சொல்லிவிட்டவையானால் இயல்பாக மனிதனுக்கு உலகத்தில் மூன்று கடன்கள் இருக்கின்றன, பித்திருக்கடன் இப்படியாக மூன்று கடன்கள் இருக்கின்றன, பிராமண கடன் பித்திருக்கடன் மூன்று கடன்கள் பிராமணனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, பித்திருக்கடன் தேவக்கடன் ரிஷிக்கடன் இதெல்லாம் செய்யணும். ஆனால் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமலேயே எம்பெருமானை பற்றி நமஹாரம் சொல்லிவிட்டவையானால் இவையெல்லாம் தொலைந்துவிடும். அதுபோது நித்தியமே சொல்றதில்லை, அதெல்லாம் தேவையாத்திரையாக வந்துவிடும். ஆனால் பத்து ரூபா செய்யணும்னு அவசியம் நேரத்தை காட்டி கொடுக்கிறார். அந்த அந்த திருவேங்கடைய அந்த சொற்களுடைய பெருமையினாலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்மேல் நினைவுக்கணும் வேங்கட தெளிவாக்கு நமஹா என்னதான், ஏனென்றால் நித்தியம் அபிநிபோதம் செய்கின்றார்கள். அதனால எல்லாம் பண்ணிடுவோம், நம்ம அறியாமல் பித்ரு எல்லாரும் பண்ணுறதோ எல்லாம் செய்ய எல்லா கடன்களும் நம்ம அறியாமல் செய்யணும். அதற்கு முன்பாக இது இது செய்கிறது செய்கிற மூன்று காரணம் பாவங்கள் இருக்கின்றது மூன்று கடன்கள் இருக்கிறது என்ற எண்ணிக்கை என்ற எண்ணம் இல்லாமலேயே நாம் செய்து விடுவோம், அது நம்ம அறியாமே வந்துவிடும். அதனால இப்படி சொல்கின்றார் ஏங்கட துறைவாருக்கு நமஹா என்னெல்லாம் கடமை. கடன் சொல்லும்போது முன்பு செய்த பாவம் இப்போது செய்த பாவம் செய்த ஒருவேளை நமக்கு அறியாமல் செய்த பாவம் எல்லாம் குறைந்துவிடும் என்று காட்டிக் கொடுக்கிறார். தங்களுக்கு சொல்ற இடத்துல பாவங்களை பார்த்தா அப்படிப்பட்டு தங்களுக்கு தோணும், இப்படியா நிறைய பாவம் செய்திருக்குமே அப்படின்ற எண்ணம் இல்லாமல் வேங்கட திருவாக்கு நமஹா என்று சொல்லுவதை நாம் சுமந்தோமையானால் அவனுக்கு கைங்கறி செய்வது தப்பாது என்று காட்டிக் கொடுக்கின்றார். இந்த பாவம் இந்த இடத்துல எம்பெருமானார் வந்து வேதாந்த பற்றியில் அழகா எடுத்து சொல்றார், கூறுவதாக ஒத்துவதாக நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றார். அது நிறைய அளவு பிடிப்போம். அதனால சுகம் துமாமலன் நீர் சுழுதூபம் கொண்டு அவன் வானவர் வானவர் ஹோனுடன் நமன் வேணும் திருவேங்கடம் தங்கற்கு சமன்கள் வீடு தினம் கடன் கொண்டமே. இந்த பாசனம் மூலமாகத்தான் ஆளுந்த காலத்திலே ராமானுடைய மாமா அம்மா அம்மனான பெரிய திருநம்பி இந்த பாசுரத்தை அனுசந்தித்து அவனை மலைக்கு அனுப்பினார். அவளந்தான மலையில் கைங்கறி மன்னன் எமனை திருமணம் இன்னைக்கு இருக்கு. அவருக்கு பிறகு திருமண நம்பி அங்கே சரி இந்த பாசுரத்தை செய்து கொண்டு அதன் மூலமாக முதல் முதலாக பெரிய திருநம்பி மலையில இருந்து கைங்கறி செய்தார் சரித்திரம். சுமந்து மாமல நீர் சூழ் தூபம் கொண்டு இன்னைக்கு ஆகாத கங்கையில இந்த வாக்கியத்தை இருந்தோம் இல்லையா, அவர் சந்ததியார் பார்த்துருக்கோம் அதுதான் சொல்லிக்கிட்டார். சுமந்து மாமல நீர் சூழல் தூபம் கொண்டு அமர்ந்து வானவர் வானவர் போனதும் நமன்றிடும் திருவேங்கடம் தங்கக்கு சமன்பல் வீடுதலும் தளம் கொண்டவே எம்பெருமானுக்கு கைங்கறி செய்தவையானால் நமக்கு மோட்சம் கட்டால் கிட்டும் என்று சொன்னார். போயிருக்கான் சுமந்து மாமலர் மாமலர் சுமந்து சிறந்த புஷ்பங்கள் எடுத்துக்கணும், தீர்த்தம் எடுத்துக்கணும், தீபம் தூபம் இவற்றெல்லாம் ஏந்தி கொண்டு தேவர்கள் தங்கள் தலைவனோடு
கட்சிகளுடைய தலைவரான ஜனாதிபதி ஆழ்வாரோடு எந்த பயனும் எதிர்பார்க்காமல் அமர்ந்து நடந்து வேறொரு பயனும் எதிர்பார்க்காமல் எம்பெருமானுக்கு கைங்கறி செய்வதே பயனாக கொண்டு அதுதான் அனந்தப்பிரியவர்கள்னு பேர். இன்னைக்கு நம்ம பார்த்து ஒரு கற்பனை ஏற்றினா நமக்கு பாஸ் பண்ணலாம் அப்படின்லாம் ஏற்ற வழக்கம் இல்லாமல் நம்முடைய உடம்பை பெற்றதுனாலே இருக்கிற பயனாக என்னவென்றால் தினமும் செய்யணும். இந்த ஒரு காரியத்தை நிறைவு செய்வதற்காக நாம் செய்கின்றது இல்லை, இங்க அனன்ய பிரயோஜனமா செய்யணும், அதுதான் முக்கியம். அனன்ய பிரயோஜனம், ஒரு பயனை எதிர்பார்க்காமல் ஒரு பயனை உத்தேசித்து செய்யாமல் இயல்பாக செய்கின்றதை வணங்கி இவையெல்லாம் செய்தமையானால் உச்சிவிக்கும் இடமான உயிர் பெரும் இடமான திருவேங்கடம் என்கிற அந்த பெரிய திருமலையிலே நமக்கு பரம சாம்யாபத்தி, அதாவது சமன்கள் வீடு தரும் சமன் எம்பெருமானுக்கு கைங்க மனிதனுக்கு சமானமான பரமத்தை கொடுக்கும் என்று காட்டிக் கொடுத்தார். இங்கே வானவர் வானவர் போரும் சொல்லியிருக்கார். இதுக்கு முன்பாசுரத்தில் வானவர் வானவர் சொல்லும்போது நித்த சுரிகள் இங்கே தேவர்களை சொல்கின்றார்கள். பிரமன் நம் பிரமன் எல்லாரும் அங்கு வழிபடுகின்றார் என்பதை காட்டிக் கொடுக்கின்றார். இங்கே இப்படி கைங்கரம் செய்வது மட்டுமல்லாமல் நம்மளால் போமடிக்கிய என்ன பண்றது அப்படின்னு சொன்னா கைங்கரி எல்லாருக்கும் கிடைக்கிறதா கொஞ்சம் பேருந்தான் கிடைக்கிறது. அப்படி திருவேங்கடத்து ஆயன் தாமரையாள் மலரான்
திருவேங்கட தாயின் திருமணிலே வாழ்கின்ற கண்ணனாலே பெருமான் தாமரை நாள் மலர் அப்போது மலர்ந்திருக்க முடியாத சிந்தாமரை பூ இருக்கின்றது. அன்றென்று மலர்ந்திருக்க முடியாத தாமரை பூ போல அந்த திருவடியானது என்றும் மாறாது. அதனால் தாமரை உப்புமா சொல்றேன், தாமரை நாள் மலராம் அப்படின்னு சொன்னேன். வாயுள்ளும் அப்படிப்பட்ட திருவடிகளை ஒவ்வொருவருடைய வாயிலேயும் மனத்திலேயும் நெஞ்சினுள்ளும் வைப்பார்களுக்கு வைத்துக் கொள்பவர்களுக்கு என்ன ஏற்படும்? ஓயும் மூப்பு ஓய்வுகின்ற கிழக்கணம் போகும். தலையும்படியாக செய்வான் என்பதுமா என்பதை காட்டிக் கொடுக்கின்றார். அதாவது திருமலை என்றே நம்முடைய வினையின் ஓய்வு முன்பாட்டில் சொன்னார். இந்த பாட்டில் திருமலை தானும் பூர்த்தியாகும் அவசியம் இல்லை, அதில் ஏகதேசமாக அவன் நினைத்தாலே போரும் என்று காட்டி கொடுக்கிறார். அவ்வளவு சொல்லமா நம்ம காட்டி கொடுத்துருக்கிறார். நம்மளுக்கு நம்பிக்கை தான் வரணும், வந்துதான் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே போகணும். சீனிவாசனும் உங்களுக்கு உத்தேசமானது என்பதை காட்டி கொடுக்கின்றார். இதற்கு அனுகுணமாக திருமதி ஆழ்வாரும் வடமாமலை உச்சியேன்னு பாடியிருக்காருங்க. அப்படியாக இந்த ஒரு எம்பெருமான பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தாருங்க. ஓய்வு மூப்புன்னு போடுங்க. ஓய்வுனா ஓய்வுகளை உண்டு பண்ணுகின்ற மூப்பு அப்படின்னு சொல்லிருங்க. மூப்புக்கு அனைவையாக சொல்கின்றாருங்க ஆதிகேசிய அப்படிதான் சொல்லியிருக்காரு. மூப்பு திருவேங்கட தாயாரம்மன் நான்காம் அடித்தாமலையாரும் வாயுள்ள மனத்துடன் நிற்பவர்களுக்கு ஓய்வு மூப்பு எல்லாத்தையும் சொல்றது. எல்லாம் ஓய்வு கேள்வி, ஓய்வு மரணம், ஓய்வு பிணி, ஓய்வு எல்லாம் ஓய்வு என்று காட்டிக் கொடுக்கிறார். வைத்தனால் வரை எல்லை உருகிச்சென்று எய்த்திறப்பதன் முன்னம் அடைவினோ வைத்தவா மலையான் திருவேங்கடம் மொய்த்ததோலமைவும் கடந்தாள் வரே. இந்த பரமபோக்கியமாக இருக்கின்ற அனுபவிக்க முடியாத இருக்கின்ற திருமலையே பரம பிராப்தியம் நம்மாலே பற்றப்பட வேண்டும் என்பதை அழகாக காட்டிக் கொள்கிறார். மூன்று மாதத்தில் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி திருமலையானது எப்படிப்பட்டது நமக்கு அங்கே முகவரை கொடுத்தார். இப்பொழுது இதுதான் நமக்கு அனுபவிக்க வேண்டிய தலம் என்று காட்டிக் கொடுக்கிறார். எப்படி எம்பெருமானவன் இந்த சேதனான ஆத்மாக்களுக்கு கண்ண கடையங்களை கொடுத்து ஆய்வு கொடுத்திருக்கின்றார். இவை எதற்காக என்றால் எம்பெருமானை வணங்குவதற்காக. அப்படிப்பட்ட எல்லா திருப்பதி முதலான எல்லா விதேசங்களும் சென்று எம்பெருமானை வணங்க வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதுதான் சொல்றேன். வைத்தலாகவே எல்லை உருவில் சென்று நமக்கு ஒரு ஆய்வு செஞ்சிருக்கான். 100 வருடம் 100 வருடம் அதுக்குள்ள இந்த எம்பெருமானை போய் சேவிக்கணும் என்று சொல்கின்றார். ஏன்னா திருமலை போகிறது கஷ்டம்னு தெரிஞ்சிருக்க அவருக்கு. அவரால் போக முடியல, அங்கே அவர் எம்பெருமான் வந்து ஆட்கொண்டார். எல்லோரும் போனோம், வயசானதுக்கு முன்னாடி போகணும்னு சொல்றாரு. வைத்த நாள் வரை எல்லை உருகி சென்று வைத்த என் பகவதைகளே பார்த்து சொல்ற உபதேசம் என்று பார்த்துருக்கிற உங்களுக்கு சங்கப்பித்து வைத்திருக்கின்றான் எம்பெருமான். 100 வயசு என்று அந்த ஆயுள் காலத்துக்குள்ளே அதற்குள்ளே எல்லை அளவுக்குள்ளே எம்பெருமானை அணுகி எரித்து இழைப்பதன் முன்னம் சென்றேன். நீங்கள் உங்களுக்கு வயசாகுதுன்னா உடம்பு தளர்ந்து போனோம், தளர்ந்து போனால் மலையேற முடியாது. அப்படி இல்லாத காலத்திற்கு முன்பாகவே திருமலையை நோக்கி சென்று வைத்த மாமலையான் திருவேங்கடம். இந்த திருவேங்கடமானது எப்படிப்பட்டது? ஆதிசேஷனே எங்கள் படுக்கையாக படித்துக் கொண்டிருக்கிறார். அல்லவா படமெடுத்து ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டிருக்கின்ற அந்த திருமலையை மொய்த்து சோழமைவும் கலந்தாழ்வார். இன்னும் நெருங்கி இருக்கு. மொய்த்துக் கொண்டிருக்கிற சோழைகள் எங்கு பார்த்தாலும் சோழைகள் 20 வருஷத்துக்கு அப்படிதான் இருந்தது. நாங்கள் சேமித்த போதெல்லாம் அடர்த்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட நெடுத்து சோழைகளும் நெருங்கிய புற்கண்டி அங்கே பலவிதமான தடாகங்கள் குளங்கள் புற்கண்டிகள் அவையெல்லாம் இருக்க முடியாத அந்த திருத்தாழ்வரை அடிவாரம் இருக்கு. அடிப்படின்னு சொல்ல முடியா திருவடி போறோம். அந்த திருவடி தாழ்வரை நீங்கள் போய் சேருங்கள் என்று சொல்லியிருந்தாங்க. வேதத்துல ருக்வேதத்துல ஒரு மந்திரம், வேதமானது ஒரு ஜீவாத்மா சொல்றது. என் ஜீவாத்மா திருமலை பற்றி அப்படியே சொல்லியிருக்க வேதத்திலேயே நீங்கள் எல்லோரும் பக்தர்கள் எல்லோரும் அவர்களுக்கு வேண்டிய பலனுக்காக எம்பெருமானை முடிந்ததற்காக சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நீங்களும் அவர்களோடு சென்று உங்களுக்கு வேண்டிய பண்ணி நீங்கள் கூட்டம் கூட்டமாக போனது அன்றைக்கி காமி கொடுத்துருக்கு வேதம். அந்த வேத வாக்கியத்தை உத்தேசித்து ஆராய் காலையில் அதை உத்தேசித்து இந்த பாதம் அமைந்ததாக சொல்லுவார்கள் பெரியவர்கள். ஆக எம்பெருமானுக்கு பரம போக்கியமாக படுக்கையாக திருமணந்தாழ்வான் இருக்கின்றான் திருமலையாக. அவனை விட்டு திருமலையிலே வாசம் மிகவும் ருசித்தது என்பதை மூன்றாம் அடிகளே வைத்த பாமலையான் திருவேங்கடம் என்று திருமலையிலே ஆதிசேஷோடு இருக்கின்ற விருப்பத்தான் எம்பெருமானுக்கு உகந்தது என்று காட்டிக் கொடுக்கிறார் ஆழ்வார். இங்கே அடுத்த பாசனத்தில் இந்த 10 மாதத்துடைய பயனாக சொல்கின்றார். தாழ் பரப்பி மந்தாவிய ஈசனை நீழ்வெழுகு சடகோகன் சொல் 7019 வல்லவர் வாழ்வர் வாழ்வீது ஞாபகங்களே. இந்த 10 மாதத்துடைய பெருமையானது எப்படிப்பட்டது என்றால் சுகமாக வாழ்வார்கள். எப்படி சொல்லுவாங்க? ஒரு வாட்டி சேர்த்துட்டு வந்து வார்த்தை வைக்கவே போகாமல் சுகமாக இருக்கிறது இல்லை. எப்பொழுதும் சுகமானது நிச்சயமாகவே கைவிட செய்ய முடியாது வாழ்வார்கள் என்பதை காட்டிக் கொடுக்கின்றார். இந்த திருவாயுமையை வருவல்லவர்கள் உலகமெல்லாம் கொண்டாடும்படியான
வாட்சியை பெறுவார்கள் என்று பயனுரைக்கின்றார் இந்த பாசுரத்தை. தாழ் மிரட்டி மன்றாவினை திருவேந்தமுடியாரை பற்றி பாசுரம், அவன் தான் அவருடைய மனக்கண்ணிலே வந்தான், அப்படி இருக்கிறவனாலும் என்றோ விஷ்ணுவதாரம் செய்தான், என்றோ திருவருந்தான், அப்படி இருக்கும் பொழுது திருவேங்கடன் சொல்லாமல் இந்த இடத்துல தாழ் மிரட்டி மன்றாவி ஈசன் சொல்ற திருவருந்தனை சொல்ற. என்ன காரணம் என்றால், அந்த திருவருந்தனின் போதுதான் திருவிக்கொடுத்தாலும் செய்து எல்லாத்தனையும் வைத்தார் அல்லவா, இன்னார் என்று இல்லாமல் எல்லாரும் பார்த்தலோ பார்த்தலையோ அவ தலையெல்லாம் தன்னுடைய திருமையை வைத்து உலகத்தை அடைந்தான் அல்லவா. அவ்வளவு சுலபமானவன் காணமும் மாணவனும் வேறுபடைய மேங்கலம் என்று சொல்லும்படியாக இருப்பதனாலே உலகளந்த மூர்த்தி இங்கே காட்டிக் கொடுக்கிறார் என்று ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். இங்கே தாழ் மரத்தில் மந்தாவி ஈசன், அது மட்டுமல்ல முதல் முதல் பத்தில் பார்த்தோம்னா ஆழ்வாருக்கு உலகங்களை காட்டுகிறான் பத்துள்ள இடத்துல. அதுக்கப்புறம் ஒன்று நாளில் அஞ்சரை மன்னரா என்ற பகுதியில் பெண்மையை ஏற்றுப் பார்க்கின்றார். பெண்மையை ஏற்றுப் பார்க்கின்றதற்கு காரணத்தை காட்டுகின்ற பொழுது முன்பதிகத்தில் அயற்பிலன் தழுவன் மணந்துவன் அமர்ந்தேன்னு பாசுரம், அந்த மனக்கண்ணானை பார்த்த எம்பெருமான் திருப்பி வந்தான் செய்தான், அவனை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று கண்ணை திறந்தால் உலகம் தான் தென்படுது. அதனால விசனம் ஏற்பட்டு வருத்தம் ஏற்பட்டு பெண்மையாக மாறினான் என்று அறிந்திருந்து உலகளும் திரும்ப ஒரு நிகழ்ச்சியை காணமாட்டாமையினாலே பெண்மை ஏற்பது என்று காட்டிக் கொடுக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரம். ஆக எப்பொழுது ஆழ்வாருக்கு உலகளும் தான் அதிகமான பற்றி இருப்பதையும் நாம் முதலிருந்து பார்க்கலாம் தெரியும். அந்த வகையிலே இங்கே திருவேங்கடையார் வேறல்ல, அவன் தான் உலகளந்தவன் என்பதை காட்டி கொடுப்பதற்காக தாழ் பரப்பி மந்தாவி ஈசனை தாழ் திருவடி நடத்தும் திருவடியை நன்றாக பரப்பி விரித்து படிக்கலவாக இந்த உலகம் எவ்வளவு விழுந்து இருக்கோ அது வெளியே தாழ் நீங்கலாம் அவ்வளவு பெருசாக நினைத்தான். தாழ் பரப்பி மந்தாவி ஈசனை பூமியெல்லாம் அளந்து கொண்டானே அப்படிப்பட்ட ஈசனை உள்ளே இருந்து நியமிக்கின்றவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமானை குறித்து நீர்கொழு குருகூர் சடலோகன் நீர் உயர்ந்திருக்க முடியாத சோழர்களுடைய திருக்குறூரிலே அவதரித்த சடகோபன் ஆழ்வார் சொல் அருளி செய்த கேழில் கேழிலாயிரம் எம்பெருமான் கூட கேள்வான் படிக்கலா பெருமான் சொல்ற இங்கு கேழிலாயிரம் இந்த ஆயிரம் பாட்டுக்கு ஒப்பற்றது கிடையாது. ஆக அப்படிப்பட்ட ஒப்பற்றதான ஆயிரத்திலே இப்பத்தும் இத்திருவாய்மொழியை வல்லவர் போத வல்லவர்கள் யாரும் உலகம் யாவும் கொண்டாடும்படியாக வாழ்வு எழுதி வாட்சி பெற்றுவார்கள். அந்த வாட்சி குன்றாமிருப்பதற்காக திரும்பி வாழ்வு சொல்றேன் வாழ்வெய்தினால் முடிச்சிருக்கலாம் திரும்பி வாழ்வெய்து வாழ்வென்று ஏன் சொல்றோம்னா அந்த வாட்சி ஒரு நாளும் குன்றாமல் எப்பொழுதும் செய்தவை முடிவில் காலங்களெல்லாம் உடலாக நம்பி வடிவிலாமல் செய்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக காட்டுகின்றார் என்று நமக்கு ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுக்கின்றார்கள். அப்படியாக இந்த பத்து பாசனம் மூலமாக ஆழ்வார் பாதிக்கின்றார் கைவிடும் செய்ய வேண்டும் என்று பாதிக்கின்றார். அவர் ஏன் போகமுடியாத அங்கே எம்பெருமான் காட்டிக் கொடுத்தார். இதைத்தான் பிரபலமானவர்கள் ஆச்சரியமாக ஒரு விழா காலம் உடனாகி மன்னி வழிவிழா ஆட்சிய மாலுக்கு எழுசெய்த வேங்கடத்தில் பாதித்த மிக்கனவன் செயல் பூங்கு நெஞ்சிய புகழ் என்று மாறனுடைய திருவடியை நாம் வணங்கினார் எம்பெருமான் வணங்கினதாகும் என்று காட்டிக் கொடுக்கிறார். அந்த மாறனானவன் எப்படி பாதித்தார் என்பதை மூன்று அடிகளிலே காட்டுகின்றார். ஒரு விழா காலம் எல்லா காலமும் குழுவை இருந்து பிரியாத ஒரு நித்தியமாயிருந்த அந்த எம்பெருமானுக்கு வடிவில்லாத அறிவை செய்யுமாறு அந்த திருவேங்கடத்திலே இருந்திருந்த எம்பெருமான் நாம் வணங்க வேண்டும் என்று காட்டுகின்றார். இந்த பத்து பாசனம் மூலமாக அடுத்ததாக இப்படி அடுத்த எம்பெருமான் திருவேங்கடமுடியானை எம்பெருமானுக்கு எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா விதமான எங்களுக்கு அவன் உடனாய் மன்னின் இடத்துல அவன் எம்பெருமான சேர்த்தியிலே எப்படி சுவாமி பண்ண முடியும்னா அங்கே குத்தி விளக்காக இருக்குது படிமா இருக்குது காட்டிக் கொடுக்கிறார்கள். எப்படி இதே பெருமான ராமனுக்கு கடமை செய்தானோ அதுதான் முக்கியமாக அப்படிப்பட்ட மனோரஞ்சித்தாலே இந்த ஆழ்வாருடைய பாதிப்பை அவனுக்கு காட்டி கொடுக்கணும் ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கணும். அப்பா நீ நினைக்கிற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்று தானே சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா பொருளிலும் அவன் உறைந்திருக்கின்றான். உலகத்துக்கெல்லாம் காரணமானவன் இந்த மாதிரி வேற ஒரு பதிகம் கிடையவே கிடையாது. இந்த ஆயிரம் பாசுரத்தில் அடுத்தது மூணு நாலு புகழும் நல்வருடன் போன்ற பதிகமானது ஆச்சரியமான பதிகம். ஏன் ஆச்சரியம்னா முதல் முதலாக ஆழ்வாருக்கு அடுத்த எப்படி விசுவன் காட்டி கொடுத்தாரோ அந்த மாதிரி காட்டி கொடுக்கலாம் திருவேங்கடையான். அதனால் இந்த பத்து பாடம் திருவேங்கடையான பற்றி தான் இன்று திருக்குறள் இருக்கிறார் பிள்ளால் அவருடைய அவதாரிகளிலே காட்டிக் கொடுக்கின்றான். ஆராய முடியல வேறையும் பார்க்க முடியாது. எம்பெருமானுடைய திருநாமங்களோ எவ்வளவோ இருக்கு. இங்கே அனந்தன்னு ஒரு திருநாமம் எம்பெருமான் இருக்கு. எப்படி அனந்தன் என்றால் எல்லையில்லாத கல்யாண உடைகள் எழுதினாலே அனந்தன். இந்த ஆட்சியர்களுக்கு அனந்தன் பேரு எல்லையில்லாத கைவினை செய்வன் ஆகையால் இவன் அனந்தன். இவன் அழிவு செய்வதிலே அனந்தன் அவன் குணங்களை கொண்டிருப்பதிலே அனந்தன் என்று காட்டிக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னுடைய சர்வஸ்மார்ட் பரப்புன்னு பேர் இந்த பதிகத்துக்கு
எல்லா காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கும் தன்மை சர்வஸ்மா பரத்வம் என்ற ஒரு நிலையை ஒரு அறிவான கல்யாணத்தை காட்டி கொடுக்கிறான். இந்த இடத்துல தம்பிகளை ஆச்சரியமா சொல்றேன், இப்படி பாடிச்சல் இருந்த இடத்துல ஒரு புயல் காலத்திலே காட்டு குத்தம் போயின்னுட்டான், பழம் எடுக்கணும் பார்க்கறான், அந்த பழங்கள்ல ஒரு மரத்துல நிறைய பழங்கள் இருக்கு, காற்று அடிச்சது, புயல் காற்று அளவுக்கு அடிச்சது, பழங்கள்லாம் கீழே சந்திரி போச்சு, இது எடுக்கிறதா அது எடுக்கிறதான்னு இவன் தாகமாக தீர்வதற்காக எந்த பழத்தை எடுப்பான், இதை எடுத்து அது வருது முறையா. அப்படியாக 51 இடத்துல எம்பெருமானுடைய நிலையை காட்டுற இந்த ஒரு 10 இந்த 10 பாசத்தை தான் காட்டுற. பஞ்சபூதத்துக்கு உண்டு வந்திருக்கின்றார் என்பதை காட்டுகின்றார். முதல் பாதத்திலே புகழும் நல் ஒருவன் என்கோ, புகழும் நல் ஒருவன் என்கோ, கண்ணனை கூமாறு, கண்ணனை புகழும் நல் ஒருவன் என்கோ. அப்படி கேட்டுக்கணும், கண்ணனை புகழும் கிடையாது நல்லவன் என்கோ, புகழும் நல் ஒருவன் என்கோ. கண்ணன் எப்படிப்பட்டவன், எல்லா உலகத்திலே இருக்கின்ற எல்லா பொருளிலும் தனக்கு சரீரமாக உடையவன், அறிவுள்ள பொருள் என்ன, அறிவற்ற பொருள் என்ன, இவற்றை உடலாக கொண்டிருக்கின்றான் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக. அப்படிப்பட்ட கண்ணனை கண் போன்ற நிர்வாகம் அர்த்தம், கண் என்றாலே நிர்வாகம், நமக்கு கண்ணு தான் உடம்பு பிரதானம், அந்த கண்ணினாலே நாம் எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி உலகத்தை நிர்வகிக்கின்றான் அறிவுள்ள பொருளையும் அறிவற்ற பொருளையும். அப்படிப்பட்ட கண்ணனை புகழும் நல் ஒருவன் என்றோ, வேதங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, புராணங்கள் என்ன, இவற்றினாலே நன்றாக புகழ்ந்து கூறப்பட்டிருக்கின்ற இடங்கள் எல்லாம் உண்டல்லவா, அப்படிப்பட்ட நல் ஒருவன் ஒப்பத்தனம் அத்விதீயன், எப்படிப்பட்ட நல், விலட்சணமான குணங்களோடு இருப்பவன், மற்ற சிறப்புகள் எல்லாம் வெள்ளும்படியான சிறப்பை உடையவன், வீடுகின்றா சிறப்பை உடைய குணங்களை உடையவன், அப்படிப்பட்ட ஒப்பற்றவன் என்று சொல்லுவேனா. கதறர் என்ன சொல்றதுனா, ஒன்னு எப்படி சொல்றது, இப்படி சொல்றதா, அப்படி சொல்றதா, அப்படியே 51 இடத்துல எங்கோ எங்கோ எங்கோன்னு சொல்றேன். கண்ணனை புகழும் நான் ஒருவன் என்கோ, ஒருவில் சிறு பூமி என்கோ, அஞ்சு பொதுகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன், ஒருவில் சிறு பூமி என்கோ. ஒப்பெயர்பட்ட இந்த பூமிக்கு ஒப்பெயர் இருக்கா, ஒப்பெயர் கிடையாது, உழவு இருக்கு இந்த உலகத்துல, இந்த பூமியினால் எவ்வளோ லாபமடையணும் நம்ம இருக்கிற இந்த உலகத்தில் பார்த்துட்டு இருக்கோம்லவா. பூமி என்கோ, பூமி என்று சொல்லுவேனா, இந்த பூமியை நிர்வகிப்பது என்று அர்த்தம், அவ்வளோ தூரம் உள்ள சரீர சரீர ஆத்மபாவம்னு பேரு, அவ்வளோ தூரம் அவனே பூமி, கொஞ்சம் லட்டுபாணி அப்படின்னு அர்த்தம், லட்டினுடைய தன்மையோடு இருப்பானோ நீ லட்டுபான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரியாக பூமி என்கோ, பூமி என்று சொல்லுவேனா. திகழும் தன் பகலை என்கோ, திகழ்தல் விளங்குதல், விளங்குகின்ற குளிர்ச்சியான நீர்நிலை என்று சொல்லுவோம், ஜில்லுன்னு பூமிக்கு அப்புறம் நீர், நீர் சொல்றேன், நீர்நிலை என்று சொல்லுவேனோ, தீயங்கோ, அந்த தீ அந்த நீர்நாளை கடையப்பட்டு ஏற்படுகின்ற அக்னி, அக்னி என்று சொல்லுவேனோ, வாயுவென்றோ, காற்று என்று சொல்லுவேனோ, நிகழும் ஆகாசம் என்றோ, எங்கோ பறந்திருக்க முடியாத இடமெல்லாம் அவகாசத்தை இடமே இல்லாமல் எல்லாவற்றையும் பறந்திருக்க முடியாத ஆகாசம் என்று சொல்லுவேனோ, நீர் சொல்ல வேண்டும் என்றோ, அந்த ஆகாசத்திலே திகழ்கின்ற சூரியன் சந்திரன் என்று சொல்லுவேனோ, இகழ் விளைவு அனைத்துவென்றோ, இகழ்வதிலே இல்லாமல் வேண்டும் பொருள்களுக்கு எல்லாம் கை கொடுக்க முடியாத இந்த உலகத்திலே இவை அனைத்தும் எல்லாம் நீதாம்பா என்று சொல்வேனா. பூமாறு எம்பெருமானை சொல்லி அழைக்கும் முடியாத விதம் யார் என்னதென்று அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சு கொள்ளியவா, உலகத்திற்கு பொருளெல்லாம் நீயா இருக்கிறதாக காண்பித்திருக்கிறாய் எனக்கு என்பதை அவனை அனுபவித்துக் கொண்டே சொல்கின்றான். அடுத்த பாசம், பூமாறு அறிய மாட்டேன் குண்டங்கள் அனைத்தும் என்றோ, மேவிலீர் மாறு என்கோ, விலங்கு தாரைகள் என்கோ, நாவியல் கடைகள் என்கோ, தனநல்லாமி என்கோ, பாவசீர் கண்ணன் எம்மான் பங்கஜ கண்ணனையே. கீழ்ப்பாசுரத்திலே 5 பூதங்களுடைய காரிய பொருள் என்னால் காண்பித்த இந்த பாசுரத்திலே அந்த எம்பெருமானை ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்னா, குன்னங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு வடிவாகவே இருந்தது அப்படின்னு ஆழ்வார்க்கு தோற்றிருந்தாரு. பங்கஜ கண்ணன் என்கோ குன்னங்கள் அனைத்து அந்த காரிய பொருளை சொல்றேன், அங்க பூமின்னு சொன்னேன், அந்த பூமியில இருக்கின்ற குண்டங்களை சொல்றேன், மலைகள்லாம் இங்கதான் இருக்கு, அதுதான் முதல் ஆரம்பம். பாவசீர் கண்ணன் எம்மான் பரம்பரிய கல்யாண குணங்களை இருக்கின்ற எம்பெருமான் கண்ணன், அந்த கண்ணனுடைய செந்தாமரை கண்ணன் பாங்கய கண்ணன் செந்தாமரை இடம் கொண்டு திருக்கண்களை உடையவராயிருக்கின்றானே எம்மானை என்று எனக்கு தலைவராயிருக்கின்ற எம்பெருமானை குண்டங்கள் அனைத்தும் என்போ, முன்பு சொன்ன பூமி அதிலே இருக்க முடியாத குண்டங்கள் மலைகள் எல்லாமாக சொல்லுவேனா, இல்ல முன்பு சொன்ன நீர் சிறப்பையுடைய மேலு சீர் மாறி என்கோ,
பரப்பியிருக்க முடியாத மழை என்று சொல்வேனோ, விலங்கு காடுகள் என்றோ பிரகாசிக்கின்ற விளக்குதல் பிரகாசித்தல் பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்கள் என்று சொல்வேனோ, நாவியல் கலைகள் நாவிய நட்சத்திரமா அக்னி, ஆனால் அக்னிக்கு அனுபவமா இருக்கும் நட்சத்திரங்களை காண்கிறாங்க, நாவியல் கலைகள் என்றோ நாவினால் முயற்சியோடு வச்சிருக்க முடியாத கல்வி என்பேனோ, ஆய் மூலமாக கல்விகள் நம்ம எப்படி பாஷை சத்தம் வருது இல்லையா, அதனால நாவியல் கலைகள் என்றோ நாவினால் முயற்சியோடு வச்சிருக்க முடியாத சப்த கூட்டங்களோடு சேர்ந்திருக்க முடியாத கல்வி என்பேனோ, ஞானதல் நாவி என்றோ அந்த ஞானத்துக்கு காரணமாயிருக்கின்ற நல்ல சப்தங்கள் என்று சொல்கிறேனோ, இப்படி எல்லாம் எம்பெருமானை சொல்ல முடியாத விதத்தை எனக்கு தெரியவேப்பா அறிவிலேனே அறியமாட்டேனே என்று சொல்லியிருக்காருங்க. ஆழ்வார் எம்பெருமானாலே மயங்கர மதுரம் அள்ளப்பட்டதுனாலே எல்லா பொருள்களிலும் உள்ளங்கின் நிலைகளும் ஒரே கண்ணத்தை காட்டி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் மற்ற ஆழ்வார்கள் பலி காலாவும் நெஞ்சிலையும் கஞ்சோடும் சொல்லிட்டு போயிட்டார். இவரும் சொல்றாரு, அப்படி தன் பக்தியினாலே பரவசப்பட்டதுனால எம்பெருமானுடைய தன்மையை பேச மாட்டியாமல் கூமார் அறிய மாட்டேன் இவரும் சொல்லாமிச்சார். எம்பெருமானுடைய விபூதிகள் அவருடைய செல்வங்கள் இவ்வளவு என்று ஓரளவு பட்டிருக்குவதாக நம்ம சொல்ல முடியாது, அதனால இது சொல்லுங்கப்பா என்று காட்டிக் கொடுக்கிறாங்க. அதற்கு பிறகு அவனுடைய திருமணி இப்பதான் வர்ணிக்கிறேன். பங்கைய செல்வன் என்கோ பங்கைய கண்ணன் என்கோ பவள செவ்வாயில் என்கோ அங்கத நடிகன் என்கோ அந்தன வண்ணன் என்கோ சென்ற திருமொழியன் என்கோ திருமணிவார்பன் என்கோ சங்க சக்கரத்தன் என்கோ சாதி மாணிக்கத்தையே அங்கைய கண்ணன் என்கோ எம்பெருமான் ஐந்து விதமான பூதங்களின் மூலமாக சரீரமாக இருக்கின்ற இந்த உலகத்தை படைத்தார் அப்படின்னு முதல்ல சொல்றேன். பஞ்சீகரணம் பண்ணப்பட்டது ஐந்து பூதங்களாக ஏற்பட்ட உலகம் அந்த உலகில் இருக்க மக்கள் தான் சொல்றேன். இந்த பாசுரத்தை எம்பெருமானுக்கே உரிய திருமேனி அதை அனுபவிக்கிறார். காமிச்சாரம் பார்த்து அனுபவிக்கின்றார். இப்படி அனுபவத்துக்கு காரணம் என்னன்னா இந்த உலகத்தை சரீரமாக கொண்டிருக்கின்றார் என்பதை முன்பு ரெண்டு பாசுரத்தினாலே காண்பித்தார். எல்லாம் அவருடைய சரீரமாக இருந்த நிலையை காட்டினார். இப்படி சரீரமாக இருந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால் சாரி மாணிக்கத்தை மங்கைய கண்ணன் என்கோ அப்படி பாத்தீங்க. சாரி மாணிக்கத்தை மங்கைய கண்ணன் என்கோ சாரி மாணிக்கணும் அர்த்தம் நன்றாக ஜாதி மாணிக்கமானது எவ்வளவு வகை இருக்கு அது நல்ல உயர்ந்த ஜாதியம். அப்படிப்பட்ட ஆகாரத்திலே தோன்றிய அப்படிப்பட்ட முத்துக்கள் எல்லாம் படுமொழியாக இருக்க முடியாத அந்த மாதிரியாக கருமாணிக்கம் போலே விளங்குகின்ற திருமேனி உடையவனே மாணிக்க மாணிக்கமே திருமேனி அர்த்தம். சாரி மாணிக்கத்தை தங்கைய கண்ணன் என்கோ பங்கைய கண்ணன் செந்தாமரையில் இருக்க முடியாத கண்ணை உடையவா இருக்கின்றான் அகையாலே செந்தாமரை கண்ணன் என்பேனோ பவள செவ்வாயில் என்றோ பவளம் போல சிறந்த வாயை உடையவன் என்று சொல்வேனோ அங்கதில் அஞ்சன் என்றோ அழகையும் ஒளியும் உடைய அம்ன அழகு அந் கதிர்ந்த ஒளி அந்த அழகையும் ஒளியும் உடைய திருவடிகளை உடையவன் என்று சொல்லுவேனோ அப்படி கண்ணிலிருந்து திருவடி வந்தார். அஞ்சன மன்னன் என்றோ மை மூலம் அஞ்சன மை மை மூலம் கருமத்தை உடையவன் என்று சொல்லுவேனோ செங்கதிர் ஒளியன் என்போ சிவந்த ஒளியினுடைய கிரீடத்தை மேலே கிரீடம் இருக்கின்ற அதிராத்திரி சுதகமாக இருக்க முடியாத பரதத்தை காட்டி கொடுப்பதான கிரீடத்தை அணிந்திருக்கின்றான் அல்லவா அப்படிப்பட்ட சிவந்த ஒளியினுடைய கிரீடத்தை உடையவன் என்று சொல்லுவேனோ இதற்கும் மேலாக திருவருமார்பன் என்போ மறுமையும் திருமையும் மார்பனை உடையவன் ஆச்சரியம் திருவிருக்கின்ற மருவுக்கு பக்கத்திலே மறு இது அடையாளம் அதுக்கு பக்கத்திலே பிரார்த்தி வளமரங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லவா திருமையும் மறுமையும் உடைய பிரார்த்தியும் அந்த பிரார்த்திக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீவச்சம் என்ற அந்த அடையாளத்தை மறுபடியும் உடைய திருமார்பை உடையவன் என்று சொல்லுவேனோ எல்லாம் சொன்னா எங்க சொல்லலே ஆயுதங்கள் சொல்வார் அல்லவா சங்கு சக்கரத்தன் என்றோ சங்கையும் சக்கரையும் கையில இயங்கியிருப்பவன் என்றோ என்று இப்படி காட்டி கொடுக்கிறான் திருவேங்கலுடையான் ஆழ்வாருக்கு. அது சாதி மாணிக்கத்தை என்று சொல்லும் பொழுது போலியான மாணிக்கம் அல்ல ஆகரத்திலே பிறந்த நன்றான மாணிக்கம் என்று நமக்கு ஈடு 36 அழகாக காட்டி கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட திவ்யமந்த விக்கிரத்தை அனுபவித்தார் ஆழ்வார். மேலே அதை இன்னும் சொல்கின்றார். சாதி மாணிக்கம் என்கோ செல்கள் முத்தம் என்கோ சாதி வைரம் என்கோ தவிழ்ச்சி வழக்கம் என்கோ ஆதியம் ஜோதி என்கோ ஆதியம் குழன் என்கோ ஆதியம் காலத்தெந்தை அச்சுதன் அவலனையே ஆதியம் காலத்தெந்தை அச்சுதன் என்னிடத்திலே யாரும் உபாயமே கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலே எங்கிட்ட கர்மமோ ஞானமோ பக்தியோ இல்லாத காலத்திலே இயல்பாகவே தன்னுடைய இயற்கை இன்னொருவாலே என்னை காப்பிட்டு என்னை ஆட்கொண்டான் அல்லவா அதை சொல்கின்றார். ஆறு நிறு காலத்து என்னை என்னுடைய என்னுடைய தந்தை போல பாதுகாத்து உருப்பட்டார் என்பவர். அப்படிப்பட்டவன் யாரவன் அச்சுதன் நழுவதன் இல்லாதவன் நழுவுற்ற மாட்டான் பின் என்று ஒரு காலம் என்னை நிலையில இருந்து நழுவிடாதவன் அது மட்டுமல்ல அமலன் அப்படி பாதுகாப்பது இல்லாமல் தன்மையாக செய்பவன் அமலன் இருந்து இந்த இடத்துல என்பவர் ஆழ்வாருக்கு உதவி செய்ததை தன்மை பேராக செய்தார் என்று சொல்கின்றார்கள்.
அப்படிப்பட்டவன் யாரு? சாரி மாணிக்கம் என்றோ உயர்ந்த ஜாதியாக இருக்கின்ற மாணிக்கம் என்று சொல்லுவேனோ, சரிகள் பொன் முத்தமை பொன் என்றோ ஒளியை உடைய முடியாத பொன் என்று சொல்லுவேனோ, சரிகள் பொன் முத்தம் என்றோ சரியில் நீரோட்டம் நன்றாக நீரோட்டமா முத்து பார்த்தமான நன்றாக நீரோட்டமா இருக்கிற முத்துக்கள் உண்டல்லவா, அப்படி நீரோட்டம் உள்ள முத்து என்று சொல்லுவேனோ, சாதி நல் வைரம் என்றோ சாதியில் நல்ல ஜாதியை தோன்றிய வஜ்ரம் வஜ்ர மணி என்று சொல்லுவேனோ, தொகுவில் சீர் விளக்கம் என்றோ அறிவில்லாத ஒளியுடைய விளக்கு என்று சொல்லுவேனோ, நந்தா விளக்குன்னு சொல்றேன் ஆழ்வாரே, அப்படி நந்தா விளக்கு அழிவில்லாத ஒளியுடைய விளக்கு என்று சொல்லுவேனோ, எல்லா பிரிவுகளுக்கும் முக்தி அதாவது முந்தி இருக்கக்கூடிய ஆதி, ஆதினா முதல் தெரியாதுன்னு அர்த்தம், எப்பவும் தெரியாது, அப்படி எல்லா பிரிவுகளுக்கும் முந்தி இருப்பவனோ ஆம் அப்படிப்பட்ட அழகான ஜோதி என்போ தெரிய மயமான திருமணியோ ஆதி என்போ ஆதி தலைவனாக இருக்கின்ற நீ ஆனந்தமுதலான அம் என்று இந்த இடத்துல கல்யாணங்களை காட்டுகின்றார். ஞானானந்தம் அவனுக்கு சொருபம் அல்லவா, அப்படிப்பட்ட ஆனந்த முதலான குணங்களினாலே இனிமையாக இருக்கின்ற பரமபுருஷன் என்று சொல்லுவேனோ என்று இந்த இடத்துல எம்பெருமானை நினைப்பதற்கு நான் எங்களிடம் உபாயம் இல்லை. உபாயம் இல்லாத போது ஒரு பெரியவரை நான் கேட்டேன், எங்கிட்ட உபாயமே செய்தியே, நான் உனக்கு என்ன சொல்ல போகிறேன், நீ எனக்கு இப்படி மறப்பதற்கு உபாயம் சொல்லுவாயான்னு கேட்டா, மறக்காத வரைக்கும் உன்னுடைய திருமணியை காட்டி கொடுத்தாயே என்று அறிவிக்கின்றார் ஆழ்வார். இந்த பாசுரத்துக்கு தமிழின் சீர் விளக்கம் என்போ அழிவில்லாத தலிவு தமிழில் சீர் அழிவு நட்டம் அழிவில் இல்லாத அழிவில்லாத ஒளியுடைய சீர்னா இந்த இடத்துல ஒளி நட்டம். ஒவ்வொரு இடத்துல சீர் இருந்து கல்யாண குணங்கள் வரும் புகழ் வரும், இந்த இடத்துல சீர்னா குண ஒளி நட்டம் அழிவு அழிதல் இல்லாத ஒளியுடைய விளக்கு என்பதோ அடுத்ததாக பண்டங்கள் போல இருக்கின்ற குற்றம் என்றால் குற்றம் இல்லாதவன் அப்படி குற்றங்களை எதிரே யாராவது காண்பித்தாலும் அதற்கு எதிர்த்தாய் இருப்பவன் அகில ஹேய பிரத்தினி என்று சொல்வான். அடியவர் வினைகளுக்கும் நச்சமா வருந்தம் தன் அடியார்களுக்கு புண்ணியபாவம் என்ற இரு வினைகளை எல்லாம் போக்குவதற்கு இனிமையை பற்றி எப்போதும் விரும்பப்படுவதாக இருக்கின்றான். சிறந்த அவசரம் மருந்து போல இருக்க நமக்கு மருந்தா இருக்கின்றான் என்கிறவார். மருந்தோம் பொருளும் அமரவும் தான் என்று ஆழ்வார். அந்த மாதிரியான புண்ணியபாவங்களை எல்லாம் போக்குவதற்கு மருந்தா இருக்கின்றான் நமக்கு. இதுக்கு மேல சொன்ன மருந்தாவன் என்ன வருது? கரும்பு கட்டி என்று சொல்லுவேனோ அறுசுவை அருகில் என்போ ஆறு வகையான சுவர் சுவர் துவர்ப்பு இனிப்பு இப்படியான அறுசுவை இருக்கின்றது அல்லவா, இப்படி அறுசுவையாக இருக்கின்றனோ அறுசுவைகளை எல்லாம் நிரம்பிய உணவு என்று சொல்லுவேனோ, நெய்ச்சுவை தேரன் என்போ நெய் போலும் சுவையை உடைய தேன் என்பேனோ என்று சொல்லுகின்றார். இங்க கனி என்போ பழம் என்பேனோ பால் என்போ பால் என்று சொல்லுவேனோ என்று இருக்கிற கண்ணை இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை வைத்தே சொல்றாருங்க. மாமருந்துன்னு சொல்லியிருக்காருங்க. உலகத்தில் காற்று படாமல் இருக்கணும் வியாதிச்சோம் இல்லையா, காற்று பட்டுதானா நோய் தீர்க்க முடியாது, ஏக மூலிகையாக இருக்கும். எம்பெருமான் வந்து காற்றுக்கு வெளியே இருந்தாலும் ஔஷதமாக இருக்கிறார் என்று காட்டி கொடுக்கிறார். இங்கே அறுசுவைன்னு சொல்லும்போது கைப்பு திட்டிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு காப்புனு இங்கே இருக்கு. நெய்னு சொல்லும்போது நெய் ஒரு அர்த்தம் மிகுதி நடத்தும், நெய்னா கூர்மைன்னு ஒரு அர்த்தம், நெய் மிகுதியாக இருக்க முடியாத சுவையுடையவன் நெய் சுவை கேரள என்போ. இந்த இடத்துல நெய்ப்பையும் சுவையும் உடைய என்கிற ஒரு பொருள் கொள்ளலாம் காட்டி கொடுக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். நச்சமா மருந்தம் என்போ
நலன்கள் நமது என்றோ நச்சுவாமரம் என்று சொல்லப்படுது. நச்சு விரும்பப்படுகின்ற நம்பும் மேலும் கசியாகும் மேலே சூத்திரம். நச்சுங்கிறா விரும்பப்படுற பொருள். அப்படி மருந்தா விரும்பப்படியாலும் தெரிந்த மருந்து கடையில் இருக்க மருந்து பிடிக்காது, ஜனம் வந்தாலும் சாப்பிடுவாங்க சில பேர். ஆனால் விரும்பலாக மருந்து விரும்பப்படுவதால் ஆகையாலே நச்சுமா மருந்தம் என்றோ என்று காட்டிக் கொடுக்கிறார். அடுத்த பாத்திரத்திலையும் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்பதை காட்டிக் கொடுக்கின்றார். பாலெங்கோ நான்கு வேத பயனெங்கோ சமய நீதி நூலெங்கோ குழங்கு வேள்விச்சை எங்கோ இவற்றுள்ள மேலெங்கோ விதையன் மிக்க பயனெங்கோ கண்ணனெங்கோ மாலெங்கோ மாயனெங்கோ வாழாதியே. பாலெங்கோன்னு சொன்னேன், பால் என்று சொன்னால் வேதம் முதலான இயல்மிச்சையும் தொடுத்திருக்க முடியாத எம்பெருமானை தனக்கு அடையாக பெற்றிருக்கின்றவன் என்று கூறுகின்றார் இந்த பாட்டிலே. அதாவது வேத முதலாளனாலே உணர்த்தப்பட்டவன் எம்பெருமான், அப்படிப்பட்ட உணர்த்தவனானவன் கீழ்ப்பாசனத்திலே பாலெங்கோர் முடிச்சிறங்க. பாலெங்கோர் முடிச்ச பொழுது கண்ணனெங்கோ என்று முதலாக எம்பெருமானின் தன்மை சொல்லியவர்கள் அந்த பாதத்தில். அதனால வானவராஜியும் பாலெங்கேனோ அப்படி பார்த்துக்கிறேன். வானவராஜியும் கடைசியின் முடிவு அதை முன்னாடி கொண்டு வந்து கொண்டு கொடுக்க வேண்டும். வானவராஜியை பாலெங்கேனோ, அதாவது வானவர் என்று சொல்லும்போது இந்த இடத்துல தேவாதி தேவன், அப்படி தேவாதி தேவன எம்பெருமானை பாலெங்கேனோ பயன் நான்கு வேதம் என்கிற வேதம் வேதம் வேத பயன் என்போ என்பதை பயன் என்பதை இங்கே மாற்றிக் கொள்கிறார். பயன் வேத நான்கு என்போ, அதாவது பிரமாணங்களிலே சிறந்தது வேதம், அதுவெல்லாம் உபயோகப்படும்படியாக உலகத்திலே இருக்கின்றார்கள் எம்பெருமான் இருக்கிறார் அல்லவா. ஆக பயன் நான்கு வேதம் என்போ என்று மாற்றிக் கொள்கின்றான். சமய நீதி நூல் என்போ சமயம் வைத்திய சமயம் வைத்திய மதத்தை தெரிவிக்கின்ற முறைமை இருக்கின்றது. அப்படிப்பட்ட முறைமையினுடைய நூல் இதிகாசம் என்ன புராணம் என்ன இப்படிப்பட்ட சாஸ்திரங்களாக இருக்கின்றார் அல்லே இருக்கின்றார் எம்பெருமான். ஆகையாலே அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள் என்பேனோ உடன் கேள்விசை என்போ கேட்டவர்கள் எல்லாம் ஈடுபடுத்தும்படியான செவியிலே கேட்டுதலையுடைய சங்கீதம் என்று சொல்கிறேன். எல்லாம் அவன் தான் இசைக்கும் அவன் தான் நாயகன். ஆகையாலே நுடங்கு கேள்விச்சு கேட்டவர்கள் எல்லாம் ஈடுபடுத்தும். இவனுக்கு சங்கீதமே தெரியாது, இவன் பேட்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்ற ஒரு இசையை இருக்கிறது அல்லவா, அது இசைக்கு காரணமாக இருக்கவன் எம்பெருமான் என்று கண்டுபிடிக்கிறான். இவற்றுள் நல்ல மேலென்றோ இப்படி கீழ் சொன்ன வேதம் என்ன இதிகாசம் என்ன புராணம் என்ன சங்கீதம் என்ன இவை எல்லாவற்றுக்கும் சிறந்த மேன்மையாக இருப்பவன் என்று சொல்லுவேனோ நல்ல வேதம் என்னோ வினையன் மிக்க பயனென்றோ செய்கின்ற முயற்சிக்கு காட்டிலும் பன்மடங்கு மேம்பட்டு விளைகின்றபடியான பலன். நம்ம ஏதோ ஒரு முயற்சி பண்றோம், அந்த முயற்சிக்கு பயனாக இருப்பவன் எம்பெருமான் தான். நாம் பயன் அல்ல, முயற்சி செய்து பயனை பெறுகிறது நம்ம நடக்கிறோம், அது இல்லை எல்லாம் அவன் தான். கண்ணனென்றோ உனக்கு நான் இருக்கிறேன் நீ அஞ்ச வேண்டாம் என்று மாசுத்தகா என்று சர்வ ஸ்லோகத்தை சொல்லிக் கொடுத்தார் அல்லவா, அப்படிப்பட்ட கண்ணன் என்று வேணும். இது வாத்திய வச்சியை சொல்றீங்க. கண்ணன் என்று ஒரு இடத்துல சர்வ ஸ்லோகத்தில் எவ்வளவுகா என்று இருப்பவன் என்றோ மால் என்றோ அடியவன் தினத்திலே வியாபோ உடையவன் மையனை உடையவன் மால் மைய பெருமை கருமைன்னு சூத்திரம். மால் என்று சொல்லுக்கு பெருமைன்னு வளர்த்தோம் கருமைன்னு வளர்த்தோம் வியாபோகம் மையன்னு வளர்த்தோம். இந்த இடத்துல மையல் மால் என்று வேணும் அதிகமான மையலை நம்மிடம் பிரீத்தியை உடையவன் என்கிறோம். மாயனென்றோ ஆச்சரியபூர்ணான ஆச்சரியமான குணம் என்ன அதனாலே செய்யப்பட்ட திருவிளையாடல் என்ன இவற்றையெல்லாம் உடையவன் என்கிறோ என்று அவனை கொண்டாடுகின்றான் என்று நினைத்தேன். மேலும் இன்னும் அவன் பார்க்கிற போது அவனுடைய விசுறுமை எவ்வளவு இருக்கு அதனால சொல்றேன். மாதத்துல வானவர் ஆதி என்கோ வானவர் தெய்வம் என்கோ வானவர் லோகம் என்கோ வானவர் புத்தம் என்கோ ஊருவில் செல்லம் என்கோ ஒருவில் சுவர்க்கம் என்கோ ஒருவில் மோட்சம் என்கோ ஒளிமணி மன்னனையே ஒளிமன் மன்னனாக இருக்கின்ற எம்பெருமான் மாணவராதி என்கோ ஒளிமணி மன்னன் பிரகாசமாக இருக்கின்ற மாணிக்கம் போன்ற வழியுடைய எம்பெருமான் திருவேங்கடத்தார் அவரை மாணவராதி என்கோ நித்திய சுருளுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லுவேனா மாணவர் தெய்வம் என்கோ அந்த நித்திய சுருளுக்கு நித்திய சுருளால் கதி என்று பட்டப்படுகின்ற தெய்வம் இந்த நித்திய சுருளும் எப்போதும் அவருக்கே காத்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா. அப்படிப்பட்ட மன்னோருக்கும் மின்னோருக்கும் வைப்பின்னு சொல்ல முடியாத அளவுக்கு நித்திய சுருளுக்கு தலைவன் என்று சொல்ல வேண்டும். அந்த நித்திய சுருளினாலே பட்டப்படுவனாக இருக்கின்ற தெய்வம் என்று சொல்ல வேண்டும். வாழ்வர் போகம் என்ப அந்த நித்திய சுருளினாலே தினமும் அகமன்றம் அகமன்றம் என்று அனுபவிக்கும்படியாக அவனாலே அனுபவிக்கும்படியாக பொருளாக இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். வாழ்வர் முற்றும் என்றோ அந்த வாழ்வர்களுக்கு எதிரே புறப்படாத எல்லாம் எல்லாம் விட்டு போயிருந்தா பாதம் இல்லைப்பா. அதனால இன்னைக்கு முட்டு போயிருந்தா நீங்க தான் சேர்த்து கொண்டதுக்காக முற்றும் என்றோ என்று சொல்லிவிட்டார் அழுவார். இதுவரையிலே கூறப்படாத எல்லாரும் என்று சொல்லுவேனோ ஊனமில் ஊனம் அழிவு அழிவில்லாத இருக்க முடியாத செல்வம் அங்கே கைங்கரியம் அப்படிப்பட்ட செல்வம் கூட அவன் தான் கொடுக்கிறார். அகையாலே செல்வம் என்பேனோ
ஊரில் சொர்க்கம் என்கோ ஒரு நாளும் நசியாத சொர்க்கம், இந்த இந்திராத சொர்க்கம் இல்லை, பரவத்துக்கு சொர்க்கம் தான் பேர், அழிவே கிடையாது. ஒரு நாளும் அழியாத சொர்க்க போகம் என்று சொல்லுவேனோ, ஊரில் மோக்கம் என்கோ விலட்சணமான மோட்சம் என்று சொல்லுவேனோ என்று இப்படியாக எம்பெருமானுடைய ஐஸ்வர்யங்கள் எம்பெருமானுடைய செல்வங்களை பற்றி இந்த பாசுரத்தை அழகாக காட்டியிருக்கின்றார். அடுத்த பாசுரத்தில் அவனாலே படைக்கப்பட்ட சிவன் பிரமன் இவர்கள் எல்லாரும் அவனுக்கு உடமை பொருள் என்பதை காட்டிக் கொடுக்கின்றார். அவர்கள் எல்லாம் தனித்தனி தெய்வமாக தங்களை சொல்லிக்கொண்ட போது உலகத்தில் நடையாடுகின்ற விஷயத்துக்கெல்லாம் மூலபூர்வமாக என்னுடைய உடமை பொருள்கள் என்பதை இந்த பாசுரத்தில் ஆழ்வார் நன்றாக காட்டிக் கொடுக்கிறார். ஒருவரை மன்னன் என்போ ஒருவன் ஒருவரன் மேத்தனா நலிமதி சலையன் என்போ நான் உங்கள் கணவன் என்போ அலுவலும் உலகம் எல்லாம் படைத்து அவையேத்தன் என்ன அழிவளர் தோழன் எம்மான் கண்ணனை மாயனையே ஒளிமலர் மன்னன் என்றோ அழிவெழுந்து உலகமெல்லாம் அவையேற்றன் புரியும் கருத்துல அழிவெழுந்து உலகமெல்லாம் படைத்தவையேற்ற படைத்து அவையேற்ற நின்ற உயிரை பாதுகாப்பதற்காக எம்பெருமான் விரும்பி எல்லா உலகையும் படைத்தான். இந்த ஊருக்கு அவனாலே படைக்கப்பட்டது இல்லையினாலே அந்த உலகத்தில் இருக்கின்ற பொருள்களெல்லாம் அவனாலே படைக்கப்பட்ட பொருள்கள். அழிவெழுந்து உயிர்களையெல்லாம் பாதுகாக்க வேண்டியதை விரும்பி உலகம் எல்லா உலகத்திலையும் படைத்து அவை ஏத்தல் என்ன அந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் தன்னை துதிப்பதற்காக நிற்கின்றான் எம்பெருமான். களி மலர் தோழன் எப்படிப்பட்டவரவன், களி தேர் மலர் பூ தேனையும் பூவையும் திருத்துழாயும் அணிந்திருக்கின்றான் எம்பெருமான். தேனையும் பூவையும் திருத்துழாயும் அணிந்திருப்பவன் அப்படிப்பட்டவன் எம்மா எனக்கு தலைவன். அது மட்டுமல்ல மாயங்களை உடையவன் கண்ணன் அவன் கண்ணனாயிருந்தவன் அப்படிப்பட்டவன் ஒளிமணி வண்ணன் என்றோ பிரகாசமாக இருக்கின்ற மாணிக்கம் போன்ற வடிவை உடையன் என்று சொல்லுவேனா ஒருவன் ஒப்பற்ற கடவுள் அத்விதி என்று சொல்லுவேனா ஏத்தன் என்ன தன்னுடைய அணியவர்கள் யாரும் துதிக்க முடியாத இருக்கின்றான் எல்லோரும் துதிக்காதவனே கிடையாதவனே அப்படிப்பட்ட துதிக்கின்ற நலிமுதி சடை என்றோ குளிர்ந்த பெருச்சந்திரனை தன்னை சடையிலே முடியிலே வைத்திருக்கின்ற சிவன் என்பேனோ சிவபெருமான் இல்ல சிவபெருமானுக்கு அந்தரியாக இருந்திருக்கின்றான். அவையாலே அந்த சிவபெருமானுக்கு உடமை பொருள் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறான். நான் உலக கடவுள் என்போ பிரம்மதேவன் என்று சொல்லுவேனோ பிரம்மதேவன் உள்ளே இருந்து உலகத்தை படைத்து நம்ம இயங்கி வைக்கின்றான். ஆகையாலே நான் முதல் கடவுள் என்றோ என்று இந்த இடத்திலே உலகத்துக்கு பிரதானம் என்பருவான். அவனாலே படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாம் அவனுடைய உடலை பொருள்கள் என்பதை இந்த பாசுரத்திலே காட்டிக் கொடுக்கின்றார் ஆழ்வார். அடுத்த பாசுரத்தில் எம்பெருமானுடைய தனித்தனியாக அவனுடைய செல்வங்களை முடித்து காரியம் சுருங்கி சொல்றேன் அப்படின்னு சொல்ற பொழுது அறிவட்ட பொருள் என்ன அறிவுள்ள பொருள் என்ன இவையெல்லாம் அவனுக்கு செல்வமாக திகழ்கிறது என்பதை காட்டுகின்றார். அடுத்து பார்த்துருக்கேன் கண்ணனை மாயன் தன்மை கடல்களின் அமுதன் கொண்டா அன்பதை ஏற்றுதலை அகந்தனை அகந்தான் தன்மேல் நன்றி நன்றையின்றானே நாளவன் விழுந்தமானே எண்ணுமாறு அறிய மாட்டேன் யாவையும் எவரும் தானே கண்ணனை மாயன் தன்னை கடல்களின் அமுதன் கொண்டா அடியார்களுக்கு இவனாயிருந்தான் கண்ணனாயிருந்த பொழுது அதனாலே கண்ணனாயிருந்து அவதரித்தான். மாயன் தன்னை ஆச்சரியமான குணசீரங்களை எல்லாம் உடையவனாயிருந்தான் திருப்பாட்டிலே கடைந்தவனாயிருந்தான் அதிலே இருந்த அமுதத்தை கொண்டு தேவர்களுக்கு கொடுத்தான். அப்படிப்பட்ட பெருமை உடையவன் அண்ணன் இந்த இடத்துல பெருமை உடையவன் அர்த்தம் அந்த முதல்ல புரிந்து நிற தலைவன் சொன்னோம். இங்கு அண்ணன் என்பதற்கு பெருமையை உடையவன் அப்படிப்பட்டவன் அச்சுதனை தன்னை அடைந்தவர்கள் எல்லாம் ஒருபோதும் நழுவிடாதவன் அனந்தன் அளவடமுடியாத சொருபம் என்ன ரூபம் என்ன குணம் என்ன இவற்றை உடையவன் அனந்தன சொல்றதுக்கு சொருபத்தினாலே அளவிட முடியாதவன் அவனுடைய வலிமையினாலே அளவ முடியாதவன் குணங்களாலே அளவ முடியாதவன் செல்வத்தினாலே அளவ முடியாத எல்லாமே அனந்தம் ஆகினால் அனந்தனை அனந்தன் தன் பேர் அந்த திருவனந்தாழ்வான படுக்கையாக இருக்கின்ற திருவனந்தாழ்வான் அவனுக்கே அனந்தன் பேர் என்றால் அவளை போல என்ன உடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்னாம் நீழ்நிலும் என்னும் மனையாம் முருகத்தான் பூம்பட்டாம் முருகமனையாம் திருவாக்கருவை என்று முதலாளர்கள் பாடினார்களே அந்த திருவனந்தாழ்வானவன் எல்லா விதமான ஒவ்வொரு விதமான கையங்களை செய்கின்றார். மையலுடையவனை அப்படிப்பட்ட திருமாலை எண்ணும் ஆறு அறிய மாட்டேன் எப்படி என்றது இதுக்கு மேல எண்ண முடியல இந்த தன்மை எல்லாம் தனித்தனியா எண்ண முடியலையே கூறும் வகையை அறிய மாட்டேன் என்று ஆழ்வாரே பாடிவிட்டார். யாவையும் எவரும் தானே
எவ்வகைப்பட்ட பொருள், அச்சேதன பொருள் என்ன, அறிவற்ற பொருள் என்ன, யாவை என்பதுதானே அறிவற்ற பொருள், யாவரும் என்பதுதானே எல்லா வகைப்பட்ட சேதனர்கள், அறிவுள்ள பொருள்கள், நித்திய முத்த பக்தர்கள், மூன்று வகையான ஜீவாத்மாக்கள். இங்கே நாம் எல்லாம் சம்சாரத்தில் விடுகின்ற பக்தர்கள், இங்கிருந்து விடுபட்டு ஆச்சாரிய கடாட்சத்தினாலே பக்தர்கள் பக்தர்களாக இருக்கின்றவர்கள், முத்தடைகிறார்கள், முத்தர்கள் அங்கே இருக்கின்றவர்கள், முத்தியர்கள். ஆக ஜீவாத்மா போடி மூன்று வகைப்பட்டது. அப்படிப்பட்ட சேதன பொருள் என்ன, அந்த எமிர்வான் தானே எல்லாம் அவன் தான் என்று காட்டிக் கொடுக்கின்றார் என்று பார்க்கிறார். பகவத்கீதையில் எப்படி காட்டிக் கொடுத்தான் அர்த்தங்களுக்கு அந்த மாதிரி ஆழ்வார்த்தம் காட்டிக் கொடுத்தார். மேலும் அர்த்தமாக சொல்கின்றார், இப்படிதான் பண்ணாரே, இவருக்கு எப்படிப்பட்ட சம்பந்தம், உலகில் பொருள் எல்லாம் அவந்து அவந்து தான், இங்கிருக்க பொருள் எல்லாம் அவனை அவனுக்கு சேர்ந்ததா, நான் பண்ற பாவம் அவனுக்கு சேரதா. என்ன சுவாமி உள்ளுக்குள்ளே இருக்கான்னு சொன்னோம், நம்ம எவ்வளவு தப்பு தான் பண்றோம், அவனுக்கு சேரதான் அப்படின்ற நுண்ணிய பொருளை இந்த பாசத்தை காட்டுகின்றான். யாவையும் எவரும் தானா எவரவர் அமையந்தோறும் கோயிலன் பலவந்து சொல்லப்படால் உடலின் மூர்த்தி ஆடிகே உயிருள்ளால் ஆறுமோர் பற்றியில்லாத, அதுதான் முக்கியம். பாவனை எதனை கூட எவனையும் கூடலாமே, உடலுக்கு உள்ளே இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் அந்த உடலை சார்ந்த இளமையோ நரையோ முதுமையோ எல்லாம் வரும், ஆனால் ஆத்மாவுக்கு வராது, அந்த ஆத்மாவை உள்ளே இருக்கின்ற எவரும் அவனுக்கு வராது என்ற எண்ணம் நமக்கு நன்றாக உரிமையானால் நாம் யாவையும் எவரும் தானாய் அவரது சமயந்தோறும் உடலின் மூர்த்தி யாவையும் எவரும் தானா, அவன் எப்படிப்பட்டவன், ஞானஸ்வரூபமாக இருக்கின்ற எம்பெருமான் திருவேங்கடமுடியார். யாவையும் எவரும் தானாய் எல்லா பொருளுக்கும் எல்லா உயிரற்ற பொருள் என்ன, உயிருள்ள பொருள் என்ன, இவையெல்லாம் தானே யாக இருப்பவன். இப்படி சேதனா சேதனங்களிலே உள்ளே புகுந்து உரைகின்றவன், அந்தராத்மாவாக இருக்கின்றவன். அப்படி இருந்தாலும் கூட அவரவர் சமயம் அந்தந்த சேதனைகளுக்கு உரியமான சுகம், ஒரு ஜீவாத்மாவுக்கு ஏற்படுகின்ற சுகமோ ஒரு ஜீவாத்மாவுக்கு ஏற்படுகின்ற துக்கத்திலேயோ அவனுக்கு அந்த முதல் நிலைகளே தங்கியிருக்கிறார். தோழர்கள் அவர்களைப் போல தனக்கு யாரொரு வேறுபாடும் இல்லாத கலப்பும் இல்லாத அப்படிப்பட்டவன், பஞ்சேந்திரியங்களிலே அறிவுக்கும் விஷயமாகப்படாதவன், அஞ்சு இந்திரியங்களாலே நாம் பெறுகின்ற துன்பமோ சுகமோ அவனுக்கு கிடையாது கிடையாது அப்படிப்பட்டவன். ஆவிஷேர் உயிரில் உள்ள ஆத்மாக்களுக்கு உள்ளே இருந்தாலும் கூட அவற்றினுடைய சுகதுக்கங்கள் எல்லாம் என்று சேராது என்ற ஒரு எண்ணம் நமக்கு வர வேண்டும். ஆவிஷேர் உயிரில் உள்ள உடம்பை உடம்பை பொறுத்திருக்கின்ற ஆத்மாவுடைய சுரூபத்திலே இந்த உடலையை சார்ந்திருக்கின்ற இளமை முதலியானவை எல்லாம் எதிலும் எம்பெருமானுக்கு சம்பந்தமில்லை என்ற எண்ணமானது இந்த ஆத்மாவுக்கு வந்துவிட்டாலேயானால் இப்படி வரும். சாதாரண வருமா, நான் ஒரு ஆச்சாரியை திருப்பி அவர் மூலமாக எல்லாருக்கும் எழுந்து கொண்டு அதன் மூலமாக நடந்துமையானால் அப்படிதான் வரும். வெறும் இந்த பாசப்பட்டத்தை படித்ததோ அப்படாது ஆவிஷே உயிரில் உள்ளார் அதுபோல் பற்றியில்லாத பாவனை அதனை நன்றாக ஜாக்கிரதையாக ஆச்சரியாக காட்டி கொடுக்கிறார் எம்பெருமானுக்கு. அதனை கூட அந்த ஆத்மாவுக்கு அந்த ஆத்மாவிற்கு தரும் என்று சொல்லிவிட்டுள்ளால் அவனையும் அந்த எம்பெருமானுக்கும் சேதனர்களின் சுகதுக்கங்கள் சிறிதும் சேராது என்று கூடதான் இருத்தகும் என்று காட்டிக் கொடுக்கின்றார். அவரவர் சமயம் தோறும் சொல்றீங்க, சமயம்னா இந்த இடத்துல எல்லாம் சொல்லலாம், அவர்கள் அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்றவாறு என்று சொல்லுகின்றார். அவர்கள் அனுபவிக்கின்ற அனுபவத்துக்கு ஏற்றவாறு நடத்தும் ஆவின்னா உயிரின் நடத்தும், ஆனால் இந்த இடத்துல தேகம் நடத்தும், இந்த தேகத்திலே இருக்கின்ற ஆத்மாவும் நடத்தும், ஆவிஷே உயிரில் உள்ளா என்று அர்த்தம், அதை காட்டிக் கொடுக்கின்றார். இப்படி இந்த எம்பெருமானுடைய எல்லா உயர்ந்தமான தன்மை ஒன்பது பாசனத்தை அறிவித்தாரே, இதனால் என்ன செய்யுது, உலகத்துக்கு அவன் தான் முழுவதற்கவள் எல்லாம் அவனுக்கு உட்பட்டது, அப்படிப்பட்ட உட்பட்ட எம்பெருமானை நாம் உணர்வோடு உணர்ந்தவையானால் நாமும் அவனை அடையலாம் என்ற ஒரு திடமான சாஸ்திரார்த்தத்தை நன்றாக காட்டியிருக்கின்றான் நம்மாழ்வார். அதனுடைய பலத்தை இந்த கடைசி பாசனத்தை சொல்லியிருக்கிறார். கூடி வண்டரையும் கண்டா கொண்டல் போல் வண்டன் தன்னை மாடலர்கள் குருகூர்வன் தமகோபன் சொன்னார் பாடலோர் ஆயிரத்தொள் இவையுருவத்தும் வந்தார் வீட்டில போகமேதி விரும்புவே. இந்த பத்து பாசனத்தையும் சொன்னவர்கள் இடைவெளி இல்லாத கேப்பே இல்லாமல் பகவானுடைய அனுபவத்தை பெற்று நித்திய சுருளோடு நித்திய சுருளாக விரும்பப்படுவார்கள் என்றார்கள். மகாஞானவான்கள் அங்கிருக்கின்ற நித்திய சுருகள் அவர்கள் இருந்திருமா ஞானத்திலே இந்த பிரபஞ்சத்திலே இருந்து வருகின்றவர்கள் எல்லோரும் நன்றாக அனைத்து நம்மை சத்கரிக்கிறார்கள். எப்படி கூடி வந்தரையும் கண்டார் கொண்டல் போல் வந்தார். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், வண்டிகள் எல்லாம் முடித்துக் கொண்டிருக்கின்றன, ஒரு வண்டியில ரெண்டு வண்டி வண்டிகள் மதுபானத்தினாலே நன்றாக மதுபானம் எப்படி இருக்கின்ற தேனை உண்டதினாலே கழிப்படைந்து நீங்காரம் செய்கின்றன,
குளிர்ந்த சோதனையுடைய காலமேக கொண்டல் போல் வண்ணம் தந்தை கொண்டல் காலமேகம் காலமேகத்தை போல சாவலமாக இருக்கிறவனை குறித்து அவனை பற்றி திருவங்கடை மலையானை பற்றி மாறு எல்லாரும் மொழியல் பக்கத்தில் இருக்கின்ற மலர்ந்திருக்கக்கூடிய அவன் சோழிகளுடைய திருப்புருவோர் அப்படிப்பட்ட திருப்புருவில் அவதரித்த வன்சனகோபன் வன்மை அவதாரி மண்ணில் தந்தைன்னா துட்டு இருந்தவருக்கு என்ன தானம் பண்ணதா நம்மளுக்கு பாதுகளை பண்ணார் அதுதான் அப்படிப்பட்ட வன்மை அந்த வன்மையுடைய அம்மாழ்வார் பாடியருடைய பாடலோர் ஆயிரத்தொள் இந்த ஆயிரம் ஒப்பற்ற ஆயிரம் பாட்டுக்குள்ள இந்த பத்து பாட்டிலே இவர்களுக்கும் பாசனங்களையும் அறியவல்லா கற்று நன்றாக அறியவர்கள் வீடு இல்ல போகம் வீதி விடுதல் இல்லாத இடைவீடு இல்லாத பகவத் அனுபவத்தை பெற்று எம்பெருமான் அன்பை பெற்று நித்து சூழல் இல்லாத நெருங்கி விரும்பப்படுவார் அப்படின்றது சத்தம் பிடினாலே கடைசியில் பத்தாம் சூழ்நிலை இல்லை எப்படி நம்ம இங்கிருந்து போறவங்க ஆக இந்த திருவேங்கோடைய எல்லாருக்கும் உயர்ந்த கடவுள் என்பதை காட்டி இந்த பாசனத்தை இருக்கின்றார் கேவலம் அவர்கள் திருவாரூர் மட்டும் வந்தாலே அருமையாக இதை சங்கரித்து சொல்கின்றார் புகழும் பெருமாள் எப்பொருளும் தானாய் நெல் என்ன நேர்காட்டி நிற்கா மகள் மாறன் இன்று மனைவியை நிச்சயத்து வாகியமாய் அந்நடுவதான் மேம்பால் திருவேங்கோடையாருக்கு தான் அருமை செய்யணும் என்பதை நிலைநாட்டுகின்றார் இந்த பாசனத்தை பத்து பாசனத்தில் பிள்ளாந்திய ஆராயத்தை இருக்கு சொன்னேன் புகழும் பெருமாள் எப்பொருளும் தானாய் கீழ்த்து முடிந்தவர் என்பருமா அப்படிப்பட்ட திருவேங்கோடையார் எல்லா பொருளும் தானையாக இருக்கின்றார் அப்படி இருக்கின்றால் என்பதை ஆழ்வாருக்கு காட்டிக் கொடுத்தானே அதனால மகிழ்ச்சி கொண்டு ஆழ்வார் பாடிய இந்த பத்து பாடலையும் மயவந்தப்பட்ட சீர்மையினாலே வாழ்வியினாலே எம்பெருமானுக்கு அங்கருமை செய்தார் அங்கு திருமலையிலே என்று திருமலையிலே சேர்ந்து அறிவு செய்வார்கள் என்று இன்று கண்கூடாக எவ்வளவோ பேர் கண்ணீர் பண்ணிக்கிறார் எல்லா சீசா சேவா எல்லா சேவையும் வைகத்திலே கட்சிகளையும் மொத்த பேரும் எம்பெருமானுக்கு கைநீர் பண்ணிக்கின்றார்களா அப்படிப்பட்ட வாய்மொழியினாலே கைநீர்த்து செய்வார் என்று இந்த பாசனம் இந்த பதிகம் மூலமாக ஆக இரண்டு பத்து நாளே திருவேங்கோடையாருடைய பெருமையாக சொல்லப்பட்டது வாசிக கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று பாதித்தார் அப்படி வாசிக கைங்கரியம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்னுடைய உண்மையான நிலையை காட்டிக் கொடுக்கிறேன் என்று திருவேங்கோடையார் தன்னுடைய எல்லாமாக இருக்கின்ற தன்மையை காட்டிக் கொடுத்தால் அற்புதமான பதிகம் இதன் தினமும் நீங்கள் சொல்லலாம் சின்ன பா